Allahu Allah, Allahu 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 Allah. Inna alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இப்போ இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க இருக்கிற என்ன தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாத்துடைய அடிப்படையான ஆதாரங்கள் எது, இஸ்லாத்துடைய ஆதாரங்கள் எது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு. இதில் வந்து சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவிலே இருக்குது. ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்? ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கணும்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று சொல்லுங்க. முதல்ல கொள்கை என்னன்னு தெரியணும். கொள்கை என்னன்னு முதல்ல தெரியணும். கொள்கையே தெரியாமல் உறுதி இருந்துச்சுன்னு வைங்க, அது இழிச்சு வாய்த்தனமாயிரும், வீம்பாக போயிடும். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி முஸ்லீம்கள்ட்ட வந்து எல்லார்கிட்டையுமே வந்து கொள்கை உறுதி இருக்குது. யார்கிட்ட? சுன்னத் ஜமாத்தை அவன் கொள்கையில் உறுதியாக இருக்கான். தௌஹீத் ஜமாத்தை அவன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறான். தப்லீக் ஜமாத்தை அவன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறான். அதை எந்த கொண்டும் அவன் விடாததுக்கு தயார் இல்லைங்கிறான். அதை அவன் பெருமையாகவும் நினைக்கிறான். நான் கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன், பார்த்தியா? நீ எவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட நான் தௌஹீதை விடலை, பார்த்தியா? பார்த்தியா, பிஜே மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, இந்த நேரத்துலையும் நாங்கள் பார்த்தியா ஜமாத்தை விட்டு நாங்கள் வெறுண்டோடல அப்படின்னு பெருமை அடிக்கிறான். இந்த முட்டாள்தனமாக நீங்கள் அடிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு பிரிவினருக்குமே இன்றைக்கி தெரியாதுங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அவங்கவுங்க ஜமாத்துடைய கொள்கைகள் தான் பேசுகிறாங்களே தவிர, அல்லாஹ்வுடைய கொள்கை என்ன, அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு வீச்ச கொள்கை என்ன, எந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல கொள்கைனா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதில் உறுதியாக இருக்கிறதா லூக்க வீக்காக இருக்கிறதாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு கொள்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய பேசிக் புக்ஸ் இருக்கும், பேசிக் அதான் என்ன சொல்கிறது, ஒரு அத்தாரிட்டி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், ஒரு சிம்பிளாக ஒரு அடிப்படை புரிஞ்சுங்க, டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு சிஏடி கேட்டு, இதுதான் வந்து எழுதணும். சி போட்டு ஏ போட்டு டி போட்டு எழுதணும். இதே ஒருத்தர் வந்து சியூடி கேட்டுன்னு சொன்னால் யாரோ ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம்? ஏன்னா டிக்ஷனரியில் சிஏடி கேட்டுன்னு தான் இருக்குது. இதே கேஏடி கேட்டுன்னு கூட எழுத முடியும், படிக்கிறது கூட கேஏடி கேட்டுன்னு எழுத முடியும். ஆனால் டிக்ஷனரி என்ன இருக்கு, எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் போட்டுருவானா? எந்த ஒரு எக்ஸாமில் போய் உங்களுக்கு கேட்டுன்னு போட்டிங்கன்னா மார்க் போட்டுருவானா? போட மாட்டோம். என்னன்னா டிக்ஷனரி இஸ் ஆல்வேஸ் அத்தாரிட்டிம்பாங்க. அது ஒரு பன்மொழி புலமொழி சொல்லுவாங்க. டிக்ஷனரி தான் ஆல்வேஸ் அத்தாரிட்டி. அகராதியில் என்ன இருக்கோ அதுதான் தீர்மானம் செய்யக்கூடியது. அப்போ எந்த ஒரு இது விஷயமா இருக்கட்டும், முதல்ல தீர்மானம் பண்ணக்கூடியது டிக்ஷனரி. அப்போ இஸ்லாத்துடைய டிக்ஷனரி எது அப்படின்னு முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணாதான் யார் சொன்னால் இஸ்லாத்தில் ஆதாரம், யார் சொன்னால் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரானில் இருந்தால் ஆதாரம், ஹதீஸில் இருந்தால் ஆதாரம், இது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எல்லா பிரிவினரும் இது தெரிஞ்சு வச்சுருக்கோம். குரானில் இருந்தால் அது ஆதாரம், அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஹதீஸில் இருந்தால் அது ஆதாரம், அதில் மாற்று கருத்து இல்லைங்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனை வருது, ஆட்டமே அங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்துக்கு பொருள் கொள்வது எப்படி, அந்த வசனத்தில் இருந்து இதுதான் மீனிங்னு எப்படி யார் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நாங்களாக தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக மார்க்கத்தில் எதுவுமே ஒரு வழிகாட்டுதலே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது, இது தான் நான் சொன்னேன். அப்போ டிக்ஷனரி வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். குரான் ஹதீஸ் மட்டுமே மார்க்கம் கிடையாது, அது கூட இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், நடக்கிற எல்லா ஃபித்னாவுமே குரானை வச்சு தான் நடக்குது, ஹதீஸை வச்சு தான் நடக்குது. உதாரணத்துக்கு சில வசனங்கள் எடுத்துங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு வசனம் எடுத்துக்கிறாங்க, இணை வைப்பவர்களை புறக்கணியுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, சிறுக்கு வைக்கிற இமாம் பின்னாடி தொழுவக்கூடாது, மௌலூது ஓதரம் பின்னாடி தொழுவக்கூடாது, ஆளாளுக்கு விளக்கம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் இந்த வசனத்துக்கு பொருள், இல்லை அந்த பொருள் இல்லை, இல்லை இல்லை இதுதான் பொருள். அப்போ முடிவு வரமாட்டேங்குது.
அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்குவாங்க, ஆப்போசிட் குரூப் இன்னொரு பள்ளிவாசல் கட்டும், அந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் கிடையாது. என்னப்பா ஆதாரம்? குரானில் இந்த இடத்துல இருக்குது, இந்த வசனத்தில் இப்படி பொருள் இல்லை, இல்லை இல்லை இதுதான் பொருள், இப்படி தான் விளங்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. அதே மாதிரி ஜகாத் விஷயம் எடுத்துக்கங்க, என்ன சொல்கிறாங்க, ஜகாத் இந்த சமுதாயம் பல வருடங்களாக ஒரு பொருளுக்கு வருஷா வருஷம் கொடுத்துட்டு இருந்தது, திடீர்னு ஒரு ஆலிம் வந்து எந்திரிச்சு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா தரணும்னா 1000 ரூபா கொடுந்தா அர்த்தம், வருஷ வருஷம் 1000 ரூபா கொடுன்னா இருக்கும் அர்த்தம், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு குழப்பி ஆள் ஆளுக்கு மார்க்கத்தில் கேலி கூத்து உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சுன்னத், இவங்க மட்டும் கிடையாது, சுன்னத்தோல் ஜமாத்தும் இப்படி தான் பண்ணுறாங்க. தப்லீக் ஜமாத்தும் எடுத்துங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து காலையிலும் மாலையிலும் போகிற சம்பந்தமாக ஹதீஸ்கள் எடுத்து ஆள் ஆளுக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ரசூல்லாக்கு வந்து இது தெரியாதா? குரானில் விளையாடுவாங்க, இந்த மாதிரி சில ஆட்கள் வருவாங்கன்னு அல்லாஹ்வுக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும். அதுக்கு தான் ஒரு வலுவான ஏற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த உம்மத்து மேலே அவங்களுக்கு ரொம்ப கவலை இருந்தது ரசூல்லாவுக்கு. கடைசி ஆவாவ ரசூல்லாவுடைய உபதேசங்கள் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எதில் எதுலெல்லாம் வழி தவறுவோமோ அதை குறித்த எச்சரிக்கைகள் ரசூல்லா பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இந்த விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ குரான் ஹதீஸை எப்படி பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறதுல முதல்ல அந்த டிக்ஷனரியுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இதுதான் டிக்ஷனரியுடைய அளவுகோல். குரான், ஹதீஸ், அப்புறம் இஜ்மா, அதுக்கப்புறம் இஜ்திஹாத். இந்த நாலு விஷயம்தான் இஸ்லாத்துடைய அடிப்படை தூண்கள். நீங்கள் மார்க்கத்தில் எதை சொல்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு சட்டத்தை சொன்னாலும், எந்த ஒரு ஹலால் ஹராம் விஷயம் நீங்கள் பேசினாலும், எந்த ஒரு அகீதாவை நீங்கள் பேசினாலும், இந்த நாளுக்கும் முரண்படவே கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வசதியாக பின்னாடிக்கிற ரெண்டை மறைச்சிட்றாங்க, மறைச்சிட்டு குரான் ஹதீஸ் தான் மார்க்கம், ரசூல் அவங்கள்ட்ட ரெண்டை விட்டுட்டு சொல்கிறேன், ரெண்டை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னதாக சொல்லி இவங்க உள்ளே பூந்து இந்த ஆயத்துக்கு இப்படி விளக்கம், அந்த ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் அப்படின்னு சொல்லி விட்டடிச்சு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்போ இதில் வந்து நாம் தெளிவாக இருக்கணும். இந்த நாலு விஷயத்துக்கு நான் ஆதாரம் காட்டுவேன். குரான் ஹதீஸு இது எங்களுக்கு தெரியும், அதென்ன இஜுமா, அதென்ன இஜித்தியாது, இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பார்க்கலையே அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுவேன். முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எது? குரான் ஆதாரம். எங்கே சொல்கிறான்லா? 7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், அவனை அன்றி வேறு எவரையும் பாதுகாவலர்களாக ஆக்கி அவர்களை பின்பற்றாதீர்கள், நீங்கள் குறைவாகவே உபதேசம் பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், 7வது அத்தியாயத்தில் 3வது வசனம். அப்போ இதில் என்ன வந்துருச்சு? குரானை பின்பற்றணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் 2334வது ஹதீஸு, ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களிடையே நான் ஒன்றை விட்டு செல், இங்கே இடத்துல ரெண்டை கூட சொல்லலை, ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பலமாக பற்றி கொண்டால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், அது அல்லாஹ்வுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் தான் இரண்டை விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஒரு தகவல் வருது. அந்த ஹதீஸு பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கிமில் 318, 319. அப்போ ஒரு ஆதாரம் ஃபைனல் ஆகி போயிடுச்சு, குரான் அல், அதுதான் ஆதாரம். அதாவது டிக்ஷனரியுடைய முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு எவிடன்ஸு குரான், அது முக்கியமான ஆதாரம். ரெண்டாவது ஹதீஸ், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஹதீஸு, நான் உங்களிடம் இரண்டை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், ஒன்று அது அல்லாஹ்வுடைய புத்தகம், இரண்டு என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. இது ஹாக்கிமில் 318, 319, ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸு வருது. இதே பற்றி அல்லாஹ் குரான்லேயும் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நபி வந்து விளக்கம் சொல்லுவார். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 7வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களே, உங்களிடம் உங்களில் இருந்தே நம் தூதர்கள் வந்து என்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கினால், உங்களுக்கு விளக்கினால், அப்போது எவர்கள் பயபக்தி கொண்டு திருந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதம் நபியுடைய மக்கள் எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஏங்கிட்டு இருந்து உங்களுக்கு தூதர்கள் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கிதாபு கொண்டு வருவாங்க, அந்த கிதாபுடைய விளக்கத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எல்லா ஒரு விஷயம் எடுத்துங்க, இப்போ உதாரணத்துக்கு 5வது, இப்போ எல்லோரும் ஸ்கூல் சீசன் ஆரம்பிக்க போகுது, ஒவ்வொருத்தனும் ஒரு கிளாஸ் தாண்டி என்ன ஆயிருப்பான், போவான், டிரான்ஸ்போர்ட் ஆகி போவான், 5வதுலேருந்து 6வது போவான், 6வதுலேருந்து 7வது போவான், 7வதுலேருந்து 8வது போவான். இப்போ புக்கு போனோன்னே வாங்கிட்டு வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்கல்ல, இப்போ புக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்க, அடுத்த வருஷம் ஆனுவல் எக்ஸாம் வரும்ல, அந்த டைமில் உங்கள் குழந்தைங்களை அனுப்பி விடுங்க புக்கை கொடுத்து, எக்ஸாம் எழுதுமா?
அப்போ புக்கும் தேவை, அதை பாடம் நடத்துறதுக்கு ஒரு ஆளும் தேவை. அப்போ வந்து இதில் வந்து பாடம் நடத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல்கள் வருவாங்க. ஏன்னா அது மாதிரி பிரச்சனை இருக்குது. குரானை எடுத்து ஹதீஸை எடுத்து ஓரம் வச்சுட்டு வெறும் குரானை மட்டும் படித்தோம்னா ஏகப்பட்ட இடத்துல நாம் தடுமாறுவோம், நிறைய விஷயங்களை நாம் தடுமாறுவோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், 9:36 அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் உள்ள வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும், அவற்றில் 4 புனிதமானவை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 4 புனித மாதம் எது? குரானில் எங்கேயுமே இருக்காது. அப்போ இதுக்கு நாம் விளக்கம் சொன்னால் என்ன ஆகும்? ஒருத்தன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலும்பா, ஒருத்தன் டிசம்பர்லேருந்து வர்ற தொடர்ச்சியான 4 மாதம்பா, ஒருத்தன் ரமலான், சவ்வால் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுவான், ஃபித்துனா உருவாகும். இப்போ இந்த இடத்துல ரசூல்லாவுடைய விளக்கம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல ரசூல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. புகாரியில் 4662 ஹதீஸ், ஒரு ஆண்டு என்பது 12 மாதமாகும், அவற்றில் 4 புனித மாதங்களும். அதே பாரு, அந்த ஆயத்து மாதிரியே இந்த ஹதீஸும் இருக்குது. ஒரு வருஷம் வானம் பூமியிலிருந்து 12 மாதம்தான் அப்படின்னு அல்லாவும் சொல்கிறான், அல்லாவுடைய தூதரும் அதே மாதிரி சொல்லி காட்டுறேன். புனித மாதங்களாகும், அதில் 3 தொடர்ச்சியாக வருபவை, அதாவது துல்ஹைதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம். இது 3 ஒரே சீக்வன்ஸில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கும் முலர் குலத்து ரஜப் மாதமாகும். எப்படி விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க, வெறும் ரஜபுனா கூட கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம், இது ரஜபா அது ரஜபான்ட்டு. ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து ரசூல்லாவுடைய விளக்கத்துடைய தேவை, குரானுக்கு நபிசுல்லா சொல்ல முடிய விளக்கம் தேவை அப்படிங்கிறது வந்து இது காட்டுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்ல முடியும், என்ன அப்படின்னா 2 அத்தியாயத்தில் 187 அல்லாஹ் சொல்கிறான், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு வெளியாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது சஹருடைய நேரத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சஹாபி அதி இப்னு ஹாத்திம் ரலில்லாஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு கயிற்று, கருப்பு கயிற்றையும் வெள்ளை கயிற்றையும் எடுத்து என் தலையணையில் வைத்து கொண்டேன். தலையணி கீழே நான் கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் எடுத்து வச்சுட்டு படுத்துங்கிட்டேன். இரவில் இருந்து அதை எடுத்து பார்த்தேன், எனக்கு எதுவும் புரியவில்லை. விடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதை பற்றி கூறினேன், எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஆயத்துடைய விளக்கம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கருப்பு கயிறு என்பது இரவின் கருமையையும் வெள்ளை கயிறு என்பது விடியலின் வெண்மையையும் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி என்னை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபித்னா உருவாயிரு இல்லைன்னு வச்சுங்க, சஹார் நேரத்தில் நாம் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிரும், பெரிய ஃபித்னா ஆயிரும். கருப்பு கயிறுங்கிறது இதுன்னு ஆளாளுக்கு சொல்லுவோம். சமீபத்தில் ஒரு கூத்து நடந்தது வாட்ஸ்அப்பில், என்ன அப்படின்னா, அந்த மினாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எறிகிற அந்த நெரிசலில் ஒரு பெரிய அளவில் ஒரு மரணம் ஏற்பட்டுது. அதுக்கு வந்து உடனே ஒரு சகோதரர் குரானை படித்து அவர் சொல்கிறார், ஹஜ்ஜுடைய மாதங்கள் அல்லாஹ் சொல்கிறான், அறியப்பட்ட மாதங்கள்னு சொல்கிறான். இவங்க போய் ஒரே மாதத்தில் பண்ண போய் தான் அது பிரச்சனை வருது. ஹஜ்ஜு வந்து எல்லா மாதத்துலேயும் பண்ணலாம், இந்த ஆயத்துலேருந்து எனக்கு அப்படி புரியுது அப்படின்னு சொல்லி ஒரே சரிச்சா கீழே 4 பேர் அதுக்கு கமெண்ட் போடுறான், ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், இல்லை இப்படி தான், ஏன்னா நான் எனக்கு இப்படி தான் விளங்குது அப்படிங்க. அப்போ இந்த மாதிரி போச்சுன்னா ஃபித்னாக்கள் பெருசாகும். குரான்லேருந்து இப்படி தான் விளங்குது, இப்படி தான் விளங்குதுன்னா அவன் ஆளாளுக்கு என்ன ஆயிரும், பெரிய ஒரு ஃபித்னா வந்து மார்க்கத்தில் உண்டாயிரும். அப்போ இந்த இடத்துல ரசூல்லா அதை கண்ட்ரோல் பண்ணி, ரசூல்லா இருந்த வரைக்கும் ரசூல்லா கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி குரானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்ன விஷயங்கள் எவ்வளோ, விளக்கம் சொல்லாமல் ரசூல்லா நம்மளுக்கு மேலே விட்டுட்டு போனது எவ்வளோ, குரானில் டோட்டல் எவ்வளோ வசனங்கள் இருக்குது, பல கருத்துகள் இருக்குது, அதாவது நம்பர்ஸில் கருத்து இருக்குது. குரானுடைய வால்யூம் சைஸ் ஒன்று தான், 6256 6666ங்கிறது பிரபலமான ஒரு நம்பர். டோட்டலாக எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், 6000த்திற்கும் மேற்பட்ட வசனங்கள் குரானில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ விளக்கங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சஹீஹுல் புகாரியில் குரானுக்கு விளக்க உரை இருக்குது. எத்தனை ஹதீஸ் வருது புகாரியில்? 503 ஹதீஸ் வருது. அதுவும் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் கழிச்சிங்க அப்படின்னா ஒரு 250-300 வசனங்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விளக்கங்கள் கிடைக்குது. இவ்வளோதான் இருக்குது. அதிகபட்சமாக இருக்கிறது எதில் இருக்குது? ஹாக்கிமில் இருக்குது. அதிகபட்சமாக 2 கிதாபில் தப்சீர் அதிகமாக இருக்கும், ஒன்று திருமிதியில், அதுக்கப்புறம் ஹாக்கிமில். ஹாக்கிமில் தான் அதிகபட்சமான ஹதீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1121 ஹதீஸ் இருக்குது குரானுக்கு தப்சீர் பாடங்கள் பாடத்தில் மட்டும்.
ஹாக்கிம்ல மட்டும் அவ்வளவு ஹதீஸ் வருதா. எப்படி பார்த்தாலும் ஒரு 700 வசனங்களுக்கு நபிசுல்லா விளக்கம் தாண்டாது. அப்போ மீதி இருக்கிற 5000 சில்லற வசனங்கள் அப்படியே இருக்கு. இப்போ இதை விளங்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏன் ரசூல்லா விளக்கம் சொல்லலை அப்படின்னா, குரானை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்துக்கும் தேவையானது, எல்லா காலத்துக்கும் அதோடைய சட்டங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் சொன்னால் அந்த மக்களுக்கு புரியாது. டெவலப் ஆக ஆகத்தான் பின்னாடி இருக்கிற மக்களுக்கு அதோடைய விரிவாக்கம் தேவைப்படும். அது அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இந்த ஒரு கட்டம் வரும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆளும் நானே குரானை விளங்கிக்குவேன், நானே டிசைடிங் அத்தாரிட்டி, எனக்கு புரிகிறது தான் குரானு அப்படின்னு சொல்லி எடுத்தால் என்ன ஆகுமோ அதுதான் இன்றைக்கி நம்ம ஊர் தமிழ்நாடு என்ன இருக்குதோ அதுதான் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகள் எதனால் ஏற்பட்டுச்சுன்னா குரான்னால தான். இவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான் இப்படி தான் இந்த குரானை வச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஃபித்னா ஆகுது, இங்கே ஒரு சாதாரண ஒரு சட்டம் எடுத்துங்க, ஒரு சட்டத்தை இவன் சொல்லுவான் அது குரான்லேருந்து இருக்குதுன்னு சொல்லி இவன் தப்பாக புரிஞ்சிருப்பான். இவன் எடுத்து சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுமா, ஒத்துக்கிட்டே ஆகணுமா. அப்படி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவான், நீ குரானை மறுத்துட்ட. அதாவது இவன் என்ன சொல்லு, இவன் அந்த விளக்கத்தை மறுத்தா அவன் குரானையே மறுத்த மாதிரி சொல்லி ஒரு ஃபித்னா ஏற்படும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திட்டு போன ஒரு ஏற்பாடு தான் இஜ்மா. முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து குரானுக்கு பொருள் தேடணும். ஒரு ஆள் ஒரு ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு எல்லாரும் என்னுடைய விளக்கத்தின்படி ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி திணிச்சிட்டு போக முடியாது. இதுதான் ரசூல்லா ஏற்படுத்திட்டு போன ஒரு இது ஒரு முக்கியமான மேட்ரு. இது குரான்லேயே ஆதாரம் இருக்கு. ஷாஃபி இமாமு அவங்க சொல்கிறாங்க இஜ்மாவை பற்றி, நான் வந்து தேடி தேடி குரானில் பல தடவை படித்தேன், நிறைய வாட்டி படிக்கும்போது அதுக்கப்புறம்தான் எனக்கு இந்த வசனத்தில் எனக்கு தோணிச்சு இந்த ஆயத்து தான் இஜ்மாவை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லி. இஜ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருமித்த கருத்துன்னு அர்த்தம். அதாவது இப்போ எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு புரிஞ்சுங்க, இதுதான் இஜ்மா. அப்போ இதில் மூமின்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற பொருள் என்னவோ அதுதான் அந்த குரானுக்கு அந்த ஆயத்துக்கு மீனிங்கு அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆதாரம் வந்து ஷாஃபி இமாம் எடுத்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா 4வது அத்தியாயத்தில் 115வது வசனம். என்ன வசனம் அப்படின்னா, எவன் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாவின் இத்தூதருக்கு மாறு செய்து நம்பிக்கையாளர்களின் வழியில்லாமல் வேறு வழியை பின்பற்றுகிறானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே விட்டுவிடுவோம், மேலும் அவனை நரகத்தில் நுழைய செய்வோம், சென்றடையும் இடங்களில் எல்லாம் மிக கெட்டதாகும் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். என்ன இங்கே மெயின் பாயிண்ட் அப்படின்னா, யாருக்கு நேர்வழி இதுன்னு தெளிவானதுக்கு அப்புறமோ அல்லாஹ்வுடைய இந்த தூதருக்கு மாறு செஞ்சுட்டு நம்பிக்கையாளர்களின் வழி, அதாவது மூமின்களுடைய வழியை விட்டுட்டு வேற வழியில் எவன் போகிறானோ அவனை வந்து அவன் போகிற அந்த வழிகேட்லேயே நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் குறிக்கிறது என்ன அப்படின்னா மூமின்களுடைய வழி. அது என்ன மூமின்களுடைய வழி அப்படின்னா, இதுதான் இஜ்மா. அதாவது மூமின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபத்வா இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றமாக யாரும் பேசக்கூடாது. அது மூமின்களில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம சொல்லுவோம், உதாரணங்கள். அப்படி மூமின்கள் இதுக்கு வந்து இப்போ தௌஹீத் ஜமாத் சமீபத்தில் நீக்கம் செய்யப்பட்டார்ல பிஜேன் லப்தின், அவர் ஒரு பயான் ஒன்று பேசியிருப்பார், குரான் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் பயான் பேசி இஜ்மாவை வந்து ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணி ஒரு பயான் பேசியிருப்பார். அதில் அவர் சொல்லுவார், குரான் ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருமித்த கருத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா, முஸ்லீம்களை பார்த்து அவர் சொல்லுவார். அப்படி யாருமே இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டது இல்லம்பார். ஏராளமான உதாரணங்கள் இருக்குது, இன்ஷால்லாஹ் கடைசியாக பார்ப்போம். அப்படி ஏற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, குரான்லையும் இருக்காது ஹதீஸ்லையும் இருக்காது, ஆனால் மூமின்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களுடைய வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுடைய வழி இல்லாமல் வேற வழி யார் பின்பற்றுறாங்களோ அவங்க யார், வழி கெட்டவங்க. அப்போ மூமின்களுடைய வழி எதுங்கிறது முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து தெரியும் எது வழி கிடையாது நேர் வழின்ட்டு. இப்போ இந்த இடத்துல மூமின்களுடைய வழிக்கு அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாரும் மூமின்கள், எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது கிடையாது. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தரம் நிர்ணயிச்சுட்டு போகிறாங்க. இந்த படித்தரத்துக்கும் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படித்தரம் ஏற்படுத்தி, அதாவது இஜ்மா யாருடைய, அப்போ மூமின்களுடைய கருத்துன்னு ஆகிப்போச்சா. இப்போ மூமின்களுடைய கருத்தில் யாருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, யாருடைய கருத்தை விட்டுறது. இப்போ இதை முதல்ல டிசைட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரசூல்லாகிட்டிருந்து வரணும். ஃபஸ்ட்டு ரசூல்லா சொல்கிறாங்க ஹுலஃபாய ராஷிதீன்கள்,
நேர்வழி பெற்ற வெற்றி பெற்ற நான்கு கலீஃபாக்கள், இதை மேஜராக நாலு, சிலருடைய கருத்துப்படி அஞ்சு, ஹசன் ரலியானும் சேர்த்து. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் ஆட்சியில் இருந்து அவங்க மரணிச்சிட்டாங்க, அதனால் அவங்க ஒன்றுமே அந்தளவுக்கு பெருசாக செய்ய முடியல. ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க செஞ்சாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தரத்தில் அந்த மூமின்களுடைய வழியில் ஃபஸ்ட்டு அந்த இஜ்மாவில் யாருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, குரான் ஹதீஸுக்கு அப்புறம் ஹுலஃபாய ராஷிதீன்கள் ஒரு விஷயத்தை தீர்ப்பளிச்சிட்டா அதுவும் மார்க்கம். அது குரானுக்கு எப்படி நீங்கள் வெயிட்டு கொடுத்து பின்பற்றியே ஆகணுமோ, அதே மாதிரி ஹதீஸுக்கு எப்படி பின்பற்றியே ஆகணுமோ, ஹுலஃபாய ராஷிதீன்களுடைய கருத்தும் நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் குற்றவாளி அப்படிங்கிறதான் இதிலிருந்து அல்ல அந்த வசனத்திலேருந்து பொருள். ரெண்டாவது யார் அப்படின்னா, ஹுலஃபாய ராஷிதீன்களுக்கு அப்புறம் நபித்தோழர்களுடைய ஜமாத், நபித்தோழர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த நாலு பேர் இல்லாமல் மீதி நபித்தோழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய கூட்டமைப்பு இவங்க. அடுத்தது யார் அப்படின்னா, நபித்தோழர்களுடைய வாரிசுகள், அதுக்கு அடுத்த காலகட்டத்துக்கு யார் அத்தாரிட்டி, அதாவது இவங்கெல்லாம் காவலர்கள்னு வச்சிங்களேன், தீனுடைய காவலர்கள். நபிசுல்லாஸ்லாம் இருக்கிற வரைக்கும் தீனை காவல் காத்தாங்க, அவங்கள மீறி யாரும் வழிகட்ட ஏற்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் சஹாபாக்கள்ல ஹுலஃபாய ராஷிதீன்கள், அதுக்கப்புறம் சஹாபாக்களுடைய ஜமாத்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்களுடைய ஜமாத்து, அதுக்கப்புறம் அவங்கள் மகன்களுடைய ஜமாத். இது நானாக சொல்லலை, இது ஹதீஸில் வருது. இங்கே அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றா பார்க்குறேன். முதல்ல ஹுலஃபாய ராஷிதீன்களுக்கு ஆதாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அபுதாவுதில் 4607 ஹதீஸ், முஸ்னத் அஹமதில் 17675 ஹதீஸ், திருமிதியில் 2676 ஹதீஸ், ரசூலில் கடைசியாக பயான் பண்ணுறாங்க. அர்பாஸ் பின் சாரியார் அலில்லான்னு அவங்க பயான் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார், ரசூலா எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க, பிறகு எங்களிடம் தங்கள் முகத்தை திருப்பி ஒரு விதமான கவலையான தோரணையில் எங்களிடம் உரை நிகழ்த்தினார்கள். எங்கள் ரொம்ப கவலையாக, ரொம்ப ஒரு உருக்கமாக ஒரு பயான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க. தொழுகை முடிச்சுட்டு எங்கள் ஒவ்வொருவரின் கண்களும் கலங்கி போயிருந்தன, அந்த பயானை கேட்டு நாங்களாம் அழுதுட்டோம், உள்ளங்கள்லாம் கலங்கி போயிருந்தன, உள்ளங்கள்லாம் அப்படியே நடுங்கிருச்சு எங்களுக்கு, அப்படி ஒரு பயான் ரசூலா பண்ணாங்க. அப்போ ஒருவர் எழுந்து ஒருத்தர் எந்திரிச்சிடறாரு, இந்த பயானுடைய அந்த ஸ்டைலை பார்க்குறாங்க, ரசூல்லாவுடைய வழக்கமான ஸ்டைல் இது கிடையாது, ரொம்ப ஒரு அப்நார்மலாக இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு அவர் கேட்குறாரு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எங்களை விட்டு நீங்கள் போயிடுவீங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே ரசூலா சொல்கிறாங்க, ஆமாம், அல்லாஹ்வுடைய அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் வெகு சீக்கிரம் நான் பதில் சொல்ல போகிறேன், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் வருவார். ஏன் ரசூலாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, மவுத்து நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வர்ற மாதிரி ரசூலாவுக்கு வராது, அவர் விருப்பப்பட்டு அவர் வேணுங்கிற நேரத்தில் சாவகாசமாக தான் உயிர் போகும். இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு சாகுறேன் அப்படின்னா மலைக்கு திரும்பி போயிடுவார், போயிட்டு நாளைக்கு வருவார். இவருக்கு வசதிப்படுற நேரத்தில் தான் ரசூலா சாவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் வந்து எப்போ கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, நான் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கிறேன், திடீர்னு நான் அவருடைய அழைப்பை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போ சொன்ன உடனே இவர் சஹாபி மறுபடியும் கேட்குறாரு, எங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு உபதேசம் செய்யுங்க, இந்த உபதேசத்துடைய வெயிட்டுக்காக இதை சொல்கிறேன், அப்படின்னா எங்கள்கிட்ட உபதேசம் செய்யுங்க, அப்போ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருங்க, நீங்கள் நாங்கள் அதை பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அல்லாவிடம் தக்குவாவை கை கொள்ளுமாறும் செவி மடுத்து கட்டுப்பட்டு நடக்குமாறும் வசியத் செய்கிறேன். அல்லாவிடத்தில் தக்குவாவோடு நடந்துக்காங்க, கேள்வி அதாவது செவி மடுத்து கட்டுப்பட்டு நடங்க. குரான்லேருந்து ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு நான் உங்களுக்கு முதல்ல அது அட்வைஸ் பண்ணுறேன். மேலும் உங்கள் அமீருக்கும் கட்டுப்படுங்கள். ஒரு சிஸ்டம் ஒரு ஏற்படுத்தி, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி, ஒரு ஆட்சியை ஏற்படுத்திட்டா அந்த அமீருக்கு தயவு செஞ்சு கட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறேன், உங்கள் அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அவர் ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி, அவர் மதிப்பே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் அமீராக போட்டதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். எனக்கு பிறகு உங்களில் யாரேனும் உயிரோடு இருந்தால் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள், எனக்கு அப்புறம் நீங்கள் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பார்ப்பீங்க, அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் மேட்ரு. இப்போ குரான் ஹதீஸ் ரெண்டைத்தானே அங்கே ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ கடைசி ஆவாக ரசூலுல்லாஹ்வை வேறு சில விஷயங்கள் கைடு பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எப்போது அந்த கருத்து வேறுபாடுகள் மிகைத்து குழப்பங்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய வழிமுறையையும்
நேர்வழி காட்டப்பெற்ற வெற்றி அடைந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் கடைபிடிப்பது உங்கள் மீது கடமை. கடமைங்கிற வார்த்தை கடமை அப்படிங்கிறாங்க. சாதாரணம் செஞ்சா செய்யலாம் எல்லாம் கிடையாது. சிலர் கேட்குறாங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது, சஹாபாக்களுடைய வார்த்தை தானே. உதாரண ஒரு ஹதீஸ், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மறையிறது இல்லை, அது சம்மந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது, புகாரி முஸ்லீம்லலாம் இருக்குது. அது சூரியன் ஒவ்வொரு நாளும் மறையிறதுக்கு போகுது, அல்லாஹ்விடத்தில் சஜ்தா செய்கிறதுக்கு கேட்குது, அது அல்லாஹ் திருப்பி திருப்பி அனுப்புகிறான். அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறார் ஒருத்தர், இந்த உம்மத்திலேயே சிறந்த மனிதர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி சூரியன் போய் எங்கேயாவது மறையுமா, இதெல்லாம் ஒரு ஹதீஸா, இதெல்லாம் ஒரு ஹதீஸா, சூரியன் போய் எங்கேயாவது மறையுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன டவுட்டுன்னா, இது ரசூலா சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க, ஒரு சஹாபி சொல்லியிருப்பாங்கண்ணா. சஹாபி எவ்வளோ மட்டமாக நினைக்கிறாங்க பேர், சஹாபி அதாவது இந்த அளவுக்கு மடத்தனமாக ரசூலா பேச மாட்டாங்க, அப்போ சஹாபி பேசுவாரா? அப்போ என்ன நினப்பு இருக்குது இவங்களுக்கு சஹாபாக்களை பற்றிங்க? ரசூலா வந்து அத்தாரிட்டியாக உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாங்க இங்க. இது நல்லா, அதாவது சில கோஷங்கள் பாருங்கள், ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். வஹியை மட்டும் பின்பற்றுவோம் அப்படிம்பாங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவோம், செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கோஷம் தான் என்ன, நபித்தோழர்களை மட்டம் தட்டுறது. இப்போ இந்த இடத்துல வந்து, இந்த இடத்துல ரசூலா சொல்கிறாங்க, குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்தை கடைபிடிப்பது உங்கள் மீது கடமையாகும், அதை உங்கள் கடைவாய் பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. தீனில் புதிய செயல்களை உருவாக்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதிய செயலும் பிதத்தாகும், ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். இது முழு ஹதீஸு, இதை சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த ஹதீஸை சொல்லி தான் பயானே ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த குலஃபாய் ராஷிதீன்கள் பாட்டு மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டு வெறும் அந்த அதாவது சொன்னல ஹதீஸில் ஃபுல் ஹதீஸ் இருக்கும், துருக்கு இருக்கும் அப்படின்ட்டு, இந்த துருக்கை மட்டுமே எடுத்து இவங்க ஒவ்வொரு பயான்லையும் பேசுவாங்க. குல்லு பிதத்தின் ஜலாலா, குல்லு ஜலாலத்தின் ஃபின்னார் அப்படின்னு சொல்லி பயான்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த முக்கியமான அறிவுரையை தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. அப்போ இது முக்கியமான ஒரு விஷயம், குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்தை நம்ம பற்றி பிடிக்கணும். எப்படி? சரி, அப்படி என்ன தேவை வந்துருச்சு? இந்த குலஃபாய் ராஷிதீன்கள் என்ன பெரிய ஒரு வேலை செஞ்சிட்டாங்களா, என்ன அப்படி என்னப்பா சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சந்தேகம் வரும். அவங்க மட்டும் இல்லைன்னு வச்சிங்க, இந்த உம்மத்து இன்னும் நாசமாக போயிருக்கு. இப்பயே போயிருச்சு, அவங்கள விட்டதுனால தான் நம்ம நாசமாக போயிருக்கோம். உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் பார்ப்போம். ஏன்னா குலஃபாய் ராஷிதீன்கள் என்னத்தை சாதிச்சாங்க, அவங்க இந்த மார்க்கத்தை எப்படி கட்டி காப்பாத்தாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இன்ஷால்லாம் அது வரலாறு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஈவினிங் அதை ஃபுல்லாக அதை பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்க்கும்போது இன்ஷால்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சுட்டி காட்ட முடியும். ஏன்னா இப்போ அது நேரம் கிடையாது. அப்போ ஒன்று ரெண்டு சாம்பிள் மட்டும் பார்க்குறோம். முதல் விஷயம், அபூபக்கருடைய குலஃபாய் ராஷிதீன்கள் நாலு பேர் இருந்தாங்கல்ல, இவங்க செஞ்ச ஒன்று ரெண்டு விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்தது இஜ்மாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த இஜ்திஹாத்னா என்னங்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச சில முக்கியமான நடவடிக்கைகள். முதல் விஷயம், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குரான், இந்த குரானை வந்து ரிட்டன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தான் கொண்டு வந்தாங்க. இது இந்த உம்மத்துக்காக செஞ்ச மிகப்பெரிய சாதனை இல்லை, இதை விட ஒரு சாதனை அடிச்சுக்கிறது வேற எதுவுமே கிடையாது. இது மிக முக்கியமான சாதனை. இது சஹீஹுல் புகாரியில் நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் இருக்கும். 4986, 7191, 7425, இது புகாரியில் இத்தனை இடத்துல அந்த விஷயங்கள் வருது. அதாவது யமாமா யுத்தத்தில், யமாமாங்கிற ஒரு போர் நடக்குது, அந்த போரில் ஏராளமான குரானை மனனம் செஞ்ச சஹாபாக்கள் மரணிக்கிறாங்க. அப்போ தான் வந்து உமர் ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, இப்படியே மரணிச்சுட்டே இருந்தாங்கன்னா குரானுடைய பாதுகாப்பு தன்மை வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை ஆயிரும் போல் தெரியுது, அதனால் இதை வந்து எழுதி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னதுனால உமர் ரலியல்லாஹு, அதாவது அபூபக்கருடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் என்ன ஆகுது, அந்த குரான் ஒன்று திரட்டப்படுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம், ரசூல்லா செய்யாத ஒரு விஷயம், குலஃபாய் ராஷிதீன்கள் செஞ்ச விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே ஜக்காத்து வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கும்பல், அதாவது அந்த மதீனாவை சுற்றி இருந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இஸ்லாத்தை வந்து வந்தாங்க. மக்கா வெற்றிக்கு அப்புறம் இஸ்லாத்தை நோக்கி அவங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நெருக்கடியிலே தான் ரசூலா கூட அவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி கூட அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அவங்க வந்து மூமீன்கள் கிடையாது. அதாவது நபியே, கிராமவாசிகள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க,
நாங்கள் வந்து நம்பிக்கை கொண்டோம்னு சொல்லிட்டு அவங்க மூமின்கள் கிடையாது, வேணா முஸ்லீம்கள்னு சொல்லுங்க, ஏன்னா உள் ஈமான் அவங்களுடைய உள்ளத்தில் நுழையவே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ரசூலா இருக்கிற வரைக்கும் பயந்துக்கிட்டு அந்த ஆட்சி கட்டுப்பட்டு இருந்தாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க, அபூபக்கர்லியான வந்த உடனே ஜக்காத்தெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், ஏன் தரமாட்டீங்க அப்படின்னா குரானில் விளக்கம் சொல்கிறாங்க. யார், இந்த கிராமவாசிகள் அபூபக்கருக்கு குரானில் விளக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அங்கே அந்த ஜக்காத் சம்மந்தப்பட்ட வசனத்தில் எப்படி வரும் அப்படின்னா, நபி அவர்களிடம் ஜக்காத்தை நீ வாங்கி அவங்கள தூய்மைப்படுத்து, அவர்களுக்காக பிரார்த்தனை செய், தௌபா செய், பாவ மன்னிப்பு கோருவீராக அப்படின்னு வரும். அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரசூலா எங்கே, நாங்கள் ஜக்காத்து கொண்டாந்து கொடுத்தா ரசூலா எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், இப்போ ரசூலா இல்லை ஸோ பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை ஸோ ஜக்காத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் அபூபக்கர்லியானோ என்ன சொல்கிறாங்க, போருக்கு தயாராகுங்க, அந்த எந்த கிளையினர்லாம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் மேலே நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி போர் தொடுக்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. இது சம்பவம் விரிவாக பார்த்தீங்க அப்படின்னா புகாரியில் 6924 6925 அகமதில் 10852 இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல உமர்லியானும் நேராக அபூபக்கர்கிட்ட வர்றாங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, அபூபக்கரே என்ன நீங்கள் போய் ஒரு முஸ்லீம்கள் மேலே போய் போர் தொடுக்குறீங்க. அபூபக்கர்லியானும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, உமர்லியானும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் மேலே போர் தொடுக்கிறதுக்கு நமக்கு தான் அனுமதியே இல்லையே. அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டுள்ளேன், நான் மக்களுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் கூறும் வரை போரிட ஏவப்பட்டுள்ளேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிற வரைக்கும் நான் வந்து மக்களிடம் போரிடுறதுக்கு எனக்கு வந்து அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கான், யார் இந்த கலிமாவை கூறி ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் என்னிடம் இருந்து தன்னுடைய உயிர்களையும் பொருள்களையும் காப்பாற்றி கொண்டார்கள், பிறகு அவர்களுடைய உள்ளம் பற்றிய விசாரணை அல்லாஹ்விடமே உள்ளது. ரசூலா என்ன சொன்னாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் வந்து போரிடுறதுக்கு அல்லாஹ் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான். அப்படி அவங்க கலிமாவை சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய உயிரையோ அவங்களுடைய பொருளையோ தொடர்றது எனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை தொழுகையும் நிலைநாட்டுறாங்க. அபூபக்கர்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் இந்த மக்களோ தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் எப்படி போரிட முடியும் என கூறினார்கள். தொழுகை நிலைநாட்டிகிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஜக்காத்துக்காக நீங்கள் எப்படி போரிட முடியும் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே மார்க்கம், குர்ஆன்லேருந்து அபூபக்கர் செஞ்ச இந்த விஷயத்துக்கு வக்காலத்து வாங்குங்க பார்ப்போம், யாராவது வக்காலத்து வாங்குங்க, ஹதீஸில் எடுத்து காட்டுங்க. ரசூல்லா எங்கே சொல்லிட்டு போனால், உமரே சொல்லிட்டாரு அப்படிலாம் ரசூல்லா சொல்லலை. ரசூல்லா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, கலிமா சொல்கிற வரைக்கும் தான் சண்டை போட்டிருக்கிறாரு, சண்டை போட சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கும் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி இவரை சண்டை போடுறது? இந்த இடத்துல தான் புரிஞ்சிக்கணும் குலஃபாய் ராஷிதினுடைய சுன்னத்து ஏன் தேவைன்ட்டு. இப்போ இந்த இடத்துல இவர் சொல்கிறாங்க, இல்லை அல்லாஹ்வின் மீது ஆணையாக தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையே பாகுபாடு காட்டுபவர்களுடன் நான் நிச்சயம் போரிடுவேன். தொழுகை வேற ஜக்காத்து வேற இல்லை, அது தொழுகை வணக்க வழிபாடுடைய கடமை, ஜக்காத்து பொருளாதாரத்துடைய கடமை, கடமையை யார் புறக்கணித்தாலும் அவங்களோட நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அந்த மக்களுக்கு தெரியாத மார்க்கத்தில் புது இலக்கணத்தை அபூபக்கர்லியானும் ஏற்படுத்துகிறாங்க. இந்த விளக்கம் அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இன்னி வரைக்கும் உம்மத்து எல்லாமே அபூபக்கருடைய இந்த தாக்குதல் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குச்சு. எவனாவது ஒருத்தன் இந்த அபூபக்கருடைய இந்த போர் நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஒருத்தர் இருக்கிறான் உம்மத்தில், சுன்னத் ஜமாத் எதிர்க்குதா, தப்லீக் ஜமாத் எதிர்க்குதா, தௌஹீத் ஜமாத் எதிர்க்குதா? எதிர்க்கல. அப்போ குர்ஆன்லேருந்து அபூபக்கர் செஞ்சதுக்கு ஆதாரம் காட்டு. குர்ஆன்லேயும் கிடையாது, ஹதீஸ்லேயும் கிடையாது, அதை உமரே சொல்கிறார். அப்போ இதுதான் குலஃபா ராஷிதினுடைய சுன்னத்து. அப்போ அவர் சொல்கிறார், அது பின்னாடி ஒரு காலகட்டம் உருவாகும், அதுக்கப்புறம் ரசூல்லா தெரியும் யார் வந்து என்ன பண்ணுவாங்க. உத விஷயம்னு புரிஞ்சிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் நமக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அறிவு பயன்படுத்துறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா ரசூல்லா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ரசூல்லா போனதுக்கப்புறம் தான் குர்ஆனை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துங்கிற அந்த பிரச்சனையே உருவாகுது. அப்போ ரசூல்லாவுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார்? இந்த நாலு பேர். அதாவது டீச்சர் இல்லைன்னா கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸ் லீடர் இருப்பான்ல, அவன் கிளாஸ் எடுப்பான்.
பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எவனோ அவன் வழி நடத்துவான். அதுக்கப்புறம் தான் ரசூலா காமிச்சு கொடுத்துட்டு போறாங்க, குரானுக்கு அடுத்த சிலபஸ் எனக்கு அப்புறம் அபூபக்கர் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி இதுல வந்து அவர் சொல்றாரு. அது சொல்லிட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வழங்கி வந்த ஒரு ஆட்டுக்குட்டியை மக்கள் என்னிடம் தர மறுத்தாலும் அதற்காகவும் அவர்களுடன் நான் போர் புரிவேன் சொல்லிட்டு. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது அப்படின்னா, ஒட்டகம் பிடிச்சிட்டு வருவாங்களா ஜகாத்துக்கு போய், அந்த ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல, கயிறு வேணும்ல, கயிறு போட்டு தான் இழுத்துட்டு வரணும். வெறும் ஒட்டகம் தான் தருவேன், அந்த கயிறு தரமாட்டேன்னா கூட நான் உங்களை கூட சண்டை போடுவேங்கிற ரசூல்லா கொடுக்கும்போது நீ கயிறோட கொடுத்த, எனக்கு கொடுக்கும்போது கயிறு தர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தரமாட்டியா, அதுக்கும் சேர்த்து நான் சண்டை போடுவேங்கிறேன். அப்போ இந்த விளக்கத்தை முழு உம்மத்தும் ஏற்றுக்குச்சு. இது குலஃபாய் ஆஷிதனுடைய சுன்னத், இது ரசூல்லாவுடைய சுன்னத்து கிடையாது, அல்லாவுடைய புத்தகத்திலையும் இந்த சட்டம் கிடையாது. அதாவது ஜகாத் தர மறுப்பவனுடன் அவனை கொல்லணும், அவனை வந்து உயிர் வாங்கணும், அவன் முர்த்தது. இந்த ஃபத்வா குரான்லையும் கிடையாது, ஹதீஸ்லையும் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு தான் பார்த்துட்டு, அதாவது இவர் சொல்கிற இந்த விளக்கத்தை பார்த்துட்டு உமர்ல என்ன சொல்கிறாங்க, போர் தொடுக்கும் முடிவில் அபுபக்கரின் உறுதியை பார்த்து நான் அறிந்து கொண்டேன், பிறகு அல்லாஹ் எனது உள்ளத்தையும் விரிவாக்கி விட்டான், அப்புறம்தான் எனக்கு தெரிந்தது இதுதான் சரியான முடிவு என்று அப்படின்னு சொல்லி புகாரில் 6925 ஹதீஸில் உமர்ல என்ன சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறை. இன்னும் நிறைய விஷயம் அபுபக்கருடைய ஆட்சியில் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உமர்லியனுடைய ஆட்சியிலையும் சில முன் பிரச்சனைகள் வருது, அதையும் வந்து உமர்லியனை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் இன்னி வரைக்கும் உம்மத்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம், அதாவது அந்த கனிமத்து பங்கிடுதல். அது போன வாரம் சொன்னோம்ல, அந்த கைபருடைய நிலத்தை எடுத்து, நிலத்தை நிலமாக கொடுத்ததை எடுத்து நிலத்தை பொருளாக கொடுக்கறது, இந்த சிஸ்டம் ஏற்படுத்தினது யார், உமர்லியனை ஏற்படுத்துகிறாங்க. இன்னி வரைக்கும் அந்த உம்மத்து என்ன ஆயிடுச்சு, இதை வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மாற்றமாக யாராவது பேசுனான்னு வச்சு, உமர் தானே சொன்னார், இதுக்கு மாற்றமாக யாராவது கிளம்புனான்னு வச்சுங்க. இப்போ இவர் கிளம்புனார்ல பிஜே, என்ன சொன்னார், ஜக்காத்து விஷயம் பற்றி விவாதம் செய்யப்படுது, ஒரு ஹதீஸ் வந்துருச்சு. வந்து என்ன போச்சு, அது முரசல் முரசல்னா, அதுலேயும் முரசல்னா என்ன, நடுவில் விடுபடல, மௌக்கூஃப் ஆகி போச்சு. அதாவது நபி தோழரோட அந்த ஹதீஸ் நின்று போச்சு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இதை வந்து அலிர்லியனுடைய கருத்து, ரசூல்லா வரைக்கும் இந்த ஹதீஸுடைய தொடர் வந்து போய் சேரலை, அதனால் வந்து ஜகாத் இந்த ஹதீஸ் நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். இப்போ அலி வந்து உங்களுக்கு சாதாரணமானாலா, 5 வருஷம் ஆட்சி பண்ண அலிக்கு தெரியாது ஜகாத்து வருஷம் வாங்கணுன்ட்டு, உனக்கு தெரியுமா? இப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஆட்கள்லாம் இன்றைக்கி மார்க்கத்தில் அத்தாரிட்டியாக போனதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் அவங்க பின்னாடி, வர்ற ஜக்காத்தை குறைச்சி விட்டார், வருஷம் கொடுக்கறதுக்கு பதிலாக பொருளுக்கு ஒரு தடவைன்றார், இவர் பின்னாடியே போய்க்கலாம், பணம் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து என்ன பண்ணார், திரட்டி கூப்பிட்டு போயிட்டார். இதெல்லாம் ஒரு உம்மத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தில் இது ஃபஸ்ட்டு துரோகம். அதாவது சஹாபாக்கள்ருந்து நம்மளை பிரித்தது, அதுக்கப்புறம் வந்து தான் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை குரானை வளைச்சி இந்த மாதிரி கொண்டு போனது, ஜக்காத்தை நாசம் பண்ணது, இது மிக முக்கியமான ஒரு துரோகம் வந்து இது பண்ண, இது எப்படி அவரால் சாதிக்க முடிஞ்சது, இவ்வளோ பெரிய ஒரு துரோகம் எப்படி அவரால் அங்கீகாரம் கொடுத்தாங்க மக்கள், இந்த தமிழ் மக்கள் எப்படி அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா, இந்த டிக்ஷனரி மேட்ரே அவங்களுக்கு தெரியறதில்ல, இந்த டிக்ஷனரியில் இப்படி இருக்குது, ஓ குலஃபாய் ராஷிதீன்கள் சொன்னாலும் மார்க்கமா, ஓ ரசூலாவே அதை சொல்லிட்டு போயிருக்காங்களா, சஹாபாக்களுடைய ஜமாத்துக்கு மாற்றமாக நாம் எடுக்கக்கூடாதா, இதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் நாய் பேயெல்லாம் நமக்கு சட்டம் சொல்லி, இவெல்லாம் தொப்பி போட்டவன்லாம் ஆலிமு, மைக்கு பிடிச்சவன்லாம் தாயி, இப்படி ஒரு நாசமான ஒரு நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்ததுக்கு காரணமே இதுதான். இன்னும் வருங்க, இன்னும் நம்மளும் எடுத்துங்க, இங்கே உட்காந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு ஹதீஸை புரட்டி பார்க்குறோம், ஒரு ஆயத்து புரட்டி பார்த்து இதுலேருந்து இதுதான் சட்டம், அவனே ஃபைனல் பண்ணிக்கிறான், அவனே படிக்கிறான், அவனே ஃபைனல் பண்ணிவிட்டு மொத்த உம்மத்துக்கு அவன் திணிக்கிறான், இதெல்லாம் எடுத்துக்காதவங்கலாம் வழி கட்டு போயிட்டான், இதெல்லாம் வந்து கேட்காதவங்கலாம் நாசமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் உருவாகிறாங்க. இது கனிமத் விஷயத்தில் உமர்லியான ஒரு நடைமுறையை காமிச்சு அதை வந்து செயல்படுத்தி காட்டுறாங்க, உம்மத்து அதை அக்செப்ட் பண்ணிச்சு, யாரும் அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு, யார் உமர்லியான தான் ஏற்படுத்துகிறாங்க, விதத்துன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கங்கிறேன், விதத்துன்னு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், ஹிஜ்ரி கேலண்டர், அதாவது இஸ்லாத்திற்கு ஒரு கணக்காட்டி ஒரு நாள் காட்டி தேவை அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அன்றைக்கி கூட ஒரு சகோதரர் அவர் கேட்டார்ல, அல்லாவுக்கு தெரியாதா மார்க்கத்தில் எதுவும் தேவையில்லைன்னு, ஏன் அப்போ தெரியுதுன்னா அப்புறம் நாள் காட்டி எல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு போகணுதானே, மாதத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான், 12 மாதம் அதில் 4 மாதம் இது 4 மாதம் அப்போ எல்லாத்தையும் எல்லாம் பேசுகிறான், ரமலான் மாதம் வந்துச்சுன்னா நோன்பு வைங்கிறான், எது ரமலான்னு ஒரு கேலண்டர் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கணும் இல்லை, ரசூல்லாவும் போடல, அபுபக்கரும் போடல, உமர்லியனும் போட்டாங்க, உம்மத்து தூக்கி போட்டுருச்சு அந்த கேலண்டரு,
இன்னி வரைக்கும் நம்ம தேதியை அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது யார் பண்ணுறா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கிமில் வருது 4287 ஹதீஸ். உமர் அலியானு அவர்கள் மக்களை ஒன்று திரட்டி தேதியை எங்கிருந்து தொடங்கலாம் என்று ஆலோசனை நடத்தினார்கள். தேதி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்களில் கூப்பிட்டு ரசூல்லா மாதிரியே ஆலோசனை நடத்துகிறாங்க. ரசூல்லாவும் இப்படி தான், எதை கேட்டாலும் ஆலோசனை நடத்தி நடத்தி தான். பாங்கு கூட எடுத்துக்கோங்க, பாங்குக்கெல்லாம் போய் ரசூல்லா ஆலோசனை கேட்கணும்னு அவசியம் இருக்கா? ரசூல்லா கேட்குறாங்க எப்படி கூப்பிடலாம், தொழில் மக்களை எப்படி கூப்பிடலாம், சிலர் வந்து இப்படி பண்ணலாங்கிறாங்க. ஒரு இன்வால்மெண்ட் அப்போ தான் வரும். இப்போ உமர் அலியானும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு தேதி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சிலர் சொல்கிறாங்க குரான் இறங்கினதுலேருந்து, சிலர் சொல்கிறாங்க இங்கேருந்து, சிலர் சொல்கிறாங்க ரசூலோடைய பிறப்புலேருந்து. மாற்றி மாற்றி பல கருத்து வருது. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, அலி அலியானு என்ன சொல்கிறாங்க, எந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளுடைய பூமியை விட்டார்களோ, ஹிஜ்ரத் செய்தார்களோ, அதிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அலி அலியானு சொல்கிறாங்க. அதை உமர் அலியானு என்ன பண்ணுறாங்க, அலியுடைய கருத்து சரி அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை வந்து எடுத்துக்கிட்டு செயல்படுத்துகிறாங்க. இன்னி வரைக்கும் உம்மத் என்ன பண்ணுது, அதில் ஒற்றுமையாக இருக்குது. இதுக்கு எதிராக எவனால் பேசுனா என்ன அர்த்தம், உமர் செஞ்சாரு, சஹாபாக்களுடைய ஜமாத் அக்செப்ட் ஆயிருச்சு. இதில் ஒரு மாற்று கருத்து ஒருத்தன் சொன்னான், அவன் மனித கருத்துக்கு எதிராக அவன் பேசலை, இது மார்க்கத்தில் அவன் தனக்கு வந்து வரம்பு மீறுறான்னு அர்த்தம். இதையும் பேசுகிறாரு அவர். பிஜே என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஏன் பிஜே பிஜேன்னா நமக்கு கேட்டதை அந்த அவருடைய பயன் தான் நம்ம கேட்டோம். ஹிஜ்ரி கம்யூனி ஹிஜ்ரி கேலண்டரை பற்றி பேசும்போது அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஹிஜ்ரத்துலேருந்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்கக்கூடாது. எனக்கு என்ன சரின்னு படுதுன்னா, குரான் எங்கேருந்து இறங்கிச்சோ அங்கேருந்து தான் கணக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவருக்கு மார்க்கத்தில் என்ன அத்தாரிட்டி இருக்கு, அதாவது உமருடைய வழிமுறையில் குறைகான்றார். இப்படி பண்ணியிருக்கூடாது. உமர் அலி சொல்ல, உமர் அக்செப்ட் பண்ண, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஹத் பின் அபி வக்காஸ், தல்ஹா, ஜுபைர் இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை எனக்கு இதுதான் பொருத்தமாக போடுது. அப்போ என்ன உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, யார் பேசுகிறா, யாருக்கு உனக்கு, நீ கேட்டு சொல்கிறதுக்கு தான் உனக்கு, இது எடுத்து சொல்கிறது தான் உனக்கு ரைட்ஸே தவிர, யாருடைய முடிவில் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இது எனக்கு பொருத்தமாக பண்ணலைங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ போய் கேலண்டர் நாளெல்லாம் மாற்றினா பிரச்சனையே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இதெல்லாம் பார்த்துக்கணும், சமுதாயம் வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து யாருமே அதை பேசக்கூடாது. அடுத்தது உஸ்மான் அலியானு காலத்தில் என்ன நடக்குது, குரானுக்கு பல கிராத்துகள் இருந்தது. குரானு பல பல வட்டார வழக்குகள், இப்போ தமிழ் இருக்குல்ல, தமிழில் பல தமிழ் இருக்கு இல்லையா, கொங்கு தமிழ் இருக்குது, திருநெல்வேலி பாஷை இருக்குது, மெட்ராஸ் பாஷை இருக்குது, எல்லா தமிழும் இருக்குது. இப்போ குரானும் இதே மாதிரி எல்லா பாஷையிலையும் இறங்கிச்சு, 7 பாஷையில் குரான் இறங்கிச்சு. இது என்ன பண்ணுறாங்க, இது கன்ஃபியூஸ் ஆகுது, இது வந்து ரொம்ப சமுதாயத்தின் மத்தியில் பிரச்சனை ஆகுது. இங்கே பாருங்கள், இது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனா எவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ணலாம், இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுன்னு அல்லாவுக்கு தெரியாதா, அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியாதா, பின்னாடி இருந்த அபுபக்கருக்கு தெரியாதா, உமருக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதா, அவருக்கு எவ்வளவோ டாவ் போடலாம், ஆனால் இவர் சொல்கிறாரு ஆகுது கன்ஃபியூஸு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரசூல்லா பேசின பாஷை இருக்குல்ல, ஹரி யார், குறைஷிகளுடைய பாஷை, அந்த பாஷையை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன்னு சொல்லி மீதி எல்லா பிரதிகளையும் எரிச்சாங்க. இதை என்ன பண்ணிச்சு, இந்த உம்மத்து அக்செப்ட் பண்ணிருச்சு. இன்றைக்கி எவனாவது இந்த கருத்துக்கு மாற்று கருத்து பேச முடியுமா? எவனும் பேசவும் கூடாது, ஏன்னா இது மார்க்கம். இவர் செஞ்சது, இவருக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டு போனாங்க ரசூல்லா. குலஃபாயர் ராஷிதீன்களை வந்து அவங்களா கையில் எடுத்துக்கல, ரசூல்லா சொல்லிட்டு போனாங்க, இந்த உம்மத்தை நீங்கள் வழி நடத்தணும், மீதி 30 வருஷம் உங்கள் மேலே அந்த சார்ஜு, அதுக்கப்புறமா ஆட்கள் இருக்கிறாங்க, அதுவும் வந்து ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்காட்டி தான் இப்போ இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சீர்திருத்தங்கள் அவங்களும் பண்ணுறாங்க. உடனே ஒரு மேட்ரு சொல்லுவாங்க, உஸ்மான் அலியான மேட்ரு சொன்ன உடனே இந்த தௌஹீத்வாதிகள்லாம் பயங்கர குசி ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னா, ஜும்மாவில் 2 பாங்கு சொன்னார், யார், உஸ்மான் அலியானோ, ஜும்மாவில் 2 பாங்கு சொன்னார், அப்போ அதை சரி காண்பியா, அது குலஃபாய ராஷிதீன்களோட சொன்னது. ஜும்மாவில் அவர் எங்கே 2 பாங்கு சொன்னார், அவர் சொன்னது என்ன தெரியுமா, ஒரே பாங்கு தான். எப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நான் பாங்கு இங்கே சொல்கிறேன், இங்கே பாங்கு சொன்னால் எது வரைக்கும் கேட்கும், மைக் இல்லாமல் பாங்கு சொன்னால் எவ்வளோ கேட்கும், இவ்வளோ சரௌண்டிங் தான் கேட்கும். அப்போ என்ன ஆகுது, பாங்கு சொன்னதுக்கு அப்புறமும் பள்ளிவாசல், அதாவது கடை தெருவில் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. குரானில் என்ன சொல்லுது, பாங்கு சொன்னால் வியாபாரத்தை நிறுத்துங்கங்குது. இவங்க பார்க்குறாங்க உஸ்மான் அலியானோ வியாபாரம் நடந்துகிட்ருக்கிறது, இவங்களுக்கு தகவல் வருது. அப்போ போய் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, யாப்பா பாங்கு சொன்னதுக்கப்புறமும் நீ வியாபாரம் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கேட்கலைங்க, எங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்கல, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வியாபாரம் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது உமர் அலியானு உஸ்மான் அலியானு என்ன பண்ணுறாங்க, இங்கே மிம்பரில் ஏறும்போது
இங்க பாங்கு சொல்ற மாதிரியே ஒரே நேரத்தில் நீ ஒரு ஆள் போய் வெளியே நின்று சத்தமாக சொல்லு. கரண்ட் போச்சுன்னா இங்கே மோதினார் கத்துவார் தெரியுமா, அடுத்த ஃப்ளோருக்கு ஒரு அல்லாஹ் அக்பருக்கு இன்னொரு அல்லாஹ் அக்பர் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போவோம். அப்போ ரெண்டு மாமா போட்டோம் ஒரே நேரத்தில் பேரலாக, அதாவது 12:30 பள்ளி வாசல்லையும் பாங்கு கேட்கும், கடை தெருவிலையும் பாங்கு கேட்கும். இதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. இவங்க அதிலிருந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 12:00, 12:30 இவங்க ரெண்டாம் மாற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேலே திரிச்சிட்டு குலஃபாய் ராஷிதீன்கள் பிதத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழுகி போட்டு அதை காட்டி நம்மளையும் குலஃபாய் ராஷிதீன்களையும் பிரித்து மார்க்கத்தில் இவங்களா புதுசு புது சட்டங்களை உருவாக்கி நம்ம மேலே திணிச்சிட்டாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. அதே மாதிரி அடுத்த கலீஃபா யார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன பண்ணாங்க, குரானில் ஜேர் ஜபர் இவர் தான் கொண்டு வர்றார். இது ஒரு முக்கியமான மேட்ரு. இதை பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கொண்டு வந்ததாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கொண்டு வந்த, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் யார், பனு உமையாக்களுடைய ஆட்சியில் வாழ்ந்த மிக மோசமான ஒரு ஆட்சியாளர், லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொன்ன ஒரு கொடுங்கோலன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அலி ரலியல்லாஹு மேலே இந்த காழ்ப்புணர்ச்சினால இட்டு கட்டி ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் தான் குரானுக்கு ஜேர் ஜபர் போட்டார். அப்போ என்ன ஆகி போச்சு மக்களுக்கு, என்னதான் இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் குரான் மேலே அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா குர்துபி, குர்துபி தஃப்சீர குர்துபி இருக்கு இல்லையா, குர்துபி இமாம் அவர் வந்து தன் தஃப்சீர் எழுதுறார். அதில் வந்து அவர் வந்து அவர் குறிப்பிடுறாரு, இது வந்து முதல் முதல்ல குரானில் ஜேரு ஜபரு பேஷு இதெல்லாம் கொண்டு வந்து, அதாவது இந்த ஆராபும்பாங்க அலி ஜபரா பேசபர்பா இருக்குல்ல, அரபியில் வந்து அது இருக்காது. இதை கொண்டு வந்தது வந்து அலி ரலியல்லாஹு கொண்டு வராங்க. அபுல் அஸ்வத் அத் தௌலி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அவர் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கூஃபாவுடைய ஒரு தலைமை வந்து காசி, அவர் அவரை கூப்பிட்டு குரானுக்கு இப்படி எழுதுங்க. ஏன் அப்படின்னா குரான் வந்து பல ஊருக்கு இப்போ போகுது, அரபுகள் மட்டும் இப்போ படிக்கிறது இல்லை, ஈரானுக்கும் அனுப்ப வேண்டியது இருக்குது, ஜெருசலத்துக்கும் அனுப்ப வேண்டியது இருக்குது, அவங்கெல்லாம் தப்பு தப்பாக உச்சரிக்கிறாங்க, தப்பான உச்சரிப்புனால மீனிங்கும் மாறுது, இதனால் ஃபித்னாக்கள் வரும். ஜேர் ஜபர் மட்டும் இல்லைன்னு வச்சிங்க, ஜேர் ஜபர் மட்டும் இல்லைன்னா குரானுடைய அஸ்திவாரத்தையே நம்மளால் குலைக்க முடியும். அவ்வளோ அபத்தமான கருத்துக்கள் நம்ம கொட முடியும். ஜபர் போட்டால் ஒரு மீனிங்கு, ஜேர் போட்டால் ஒரு மீனிங்கு, சாதாரணம் கிடையாது. அது வந்து பயங்கரமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவை பயந்து அலி ரலியல்லாஹு இதை செய்ய சொல்கிறாங்க. இதையும் இன்றைக்கி உம்மத்து நடுவில் வந்தது பிதத்து நீக்கிட்டாங்களா, யாராவது ஜேர் ஜபர் இல்லாத குரான் நீங்கள் நீக்கிட்டாங்களா, இதுவும் வந்து உம்மத்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி குலஃபாய் ராஷிதீன்களுடைய காலத்திலே வந்த இன்னொரு முக்கியமான, அதாவது அலி ரலியல்லாஹுடைய காலத்திலே நடக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை தலை தூக்குது. அது குரானில் எங்கே தேனிங்கனாலும் பதில் இருக்காது, ஹதீஸில் எங்கே தேனிங்கனாலும் பதில் இருக்காது. என்னாவது ஜமல் யுத்தம், யார் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம், யார் தோற்று போயிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹுடைய படை தோற்று போகுது. தோற்று போன உடனே எல்லாரும் கைதியாக பிடிக்கப்படுறாங்க. பிடிக்கப்பட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, இங்கே உள்ள கூட இருந்த காரிஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, கனிமத்து பங்கு போடுங்கிறாங்க. அதாவது பிடிபட்ட முஸ்லீம்களுடைய வாகனங்கள் பெண்கள் பங்கு போடுங்கன்னு சொல்லி வர்றாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க கனிமத்து இதில் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. உடனே எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, குரானில் அல்லாஹ் கொடுத்துருக்கான் போரில் ஜெயித்தா அந்த பங்கு அந்த இதை பொருளை வந்து பங்கு போடணுன்ட்டு, நீ வந்து நடுவில் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இது வந்து சஹாபாக்களுடைய சுன்னத்து தேவையில்லைங்கிறவங்க விளக்கம் சொல்லுங்க, எப்படி விளக்கம் சொல்லுவீங்க, என்ன இது செஞ்ச செயல் சரியா இல்லையா, இன்றைக்கி உம்மத்து இந்த செயலை ஏற்றுக்குச்சு. அதுக்கு அலி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அருமையான ஒரு பயன் வெளியே வர்றாங்க, ஆமாம் யார் அது கனிமத்து கேட்டது அப்படிங்கிறாங்க. எவன்டா அவன் கனிமத்து கேட்டவங்களாம் வெளியே வாங்க வான்னு சொல்லிவிட்டு, இதோ ரசூல்லாவுடைய மனைவி யாருடைய பங்கு வேணும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. கேட்டவுடனே அப்படியே எல்லாரும் ஆஃப் ஆயிடுறாங்க, என்ன யார் எடுத்துகிட்டு போவீங்க, ஆயிஷாலையும் யார் கூப்பிட்டு போவீங்க, கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாரும் சுபஹானல்லாஹ், இது அவ்வளோ பெரிய தப்பு நாங்கள் பண்ணிருந்தோம், இது மிகப்பெரிய பாவம், இது முஸ்லீம்கள் அப்போ இருந்து புது சட்டம், முஸ்லீம் நாடு மீது முஸ்லீம்கள் பங்கு போர் தொடுத்தால் முஸ்லீம்களுடைய பொருட்கள் கைப்பற்றக்கூடாது, அந்த ஆண்கள் வந்து கொல்லப்பட மாட்டாங்க, அவங்க அடிமையாக்கப்பட மாட்டாங்க, அந்த பெண்கள் பிடிக்கப்பட மாட்டாங்க, இது புது சட்டம், இது ரசூல்லாட்டையும் கிடையாது குரான்லேயும் கிடையாது, இதனால தான் ரசூல்லா சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை வரும், அதனால் ரசூல்லா வந்து நமக்கு வந்து சொல்லாமல் போனாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதெல்லாம் இருக்கும் பார்க்கும்போது குலஃபாய் ராஷிதீன் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போ குலஃபாய் ராஷிதீன்களுடைய முக்கியத்துவம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அப்போ இவங்களை மீறிட்டு நம்ம குரானுக்கு பொருள் கொள்வது தப்பு, இவங்க கருத்து அலி ஒரு கருத்து குரானுக்கு சொல்லிட்டார் அப்படின்னா அதை ஜமாத் அக்செப்ட் பண்ணிருச்சு, சஹாபாக்களுடைய ஜமாத் அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது. ஒரு சில தவறுகளும் இவங்க பண்ணுறாங்க, அதை அப்போவே இவங்க திருத்திக்கவும் செய்கிறாங்க. அப்போவே அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் மூலமாக சுட்டி காட்டப்பட்டு உடனே சீர் சரி செய்யப்படுது. அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த ஒரு கேட்டகரி யாருன்னு சொன்னால் குலஃபாய் ராஷிதீன்களுக்கு அப்புறம் தாபியின்கள், அதுக்கப்புறம் தபோ தாபியன்கள், இந்த மூன்று தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கருத்துக்களுக்கு மார்க்கத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நாம் ஒரு கருத்து நாம் குரானை ஒரு எடுத்து பார்க்குறோம், நமக்கு ஒன்று தோணுது, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அதாவது இந்த ஜமாத் ஒன்று சொல்கிறாங்க, அப்போ இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நாம் சொல்கிறது தப்பு, இதை எடுத்து வைக்கணும். இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர், பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள், பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இதை அடுத்தடுத்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மூணு தலைமுறை போகுது இல்லை, இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகிட்டே போகுமா, அஞ்சாவது தலைமுறை ஆறாவது தலைமுறை இப்படியே போகுமா, கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மூணுக்கு அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இப்படியே இது கிடையாது, இதுக்கு இதோடு முடிஞ்சு போச்சு, அவர்களுக்கு பின் வருபவர்கள் மோசமானவங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது இந்த மூணு தலைமுறைக்கு அப்புறம் வர்றவங்க வருபவர்கள் சாட்சியம் கோரப்படாமலேயே சாட்சியம் அளிப்பார்கள், அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள், அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்கவே முடியாது, அவர்கள் நேர்ச்சை செய்வார்கள் ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். இதுதான் அந்த பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய கேரக்டர் ரசூலா சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் விட்டுறாதீங்க, இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, பயங்கரமான ஃப்ராடு பசங்க, இவங்களெல்லாம் குரான் ஹதீஸ் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹதீஸ் பாருங்கள், ரசூலா இந்த முஸ்லீமில் 80வது இன்னொரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னா, அவர்கள் நான் சொல்லாததையெல்லாம் செய்வார்கள், நான் எதை சொன்னனோ அதை விட்டுருவாங்க, நான் சொல்லாததெல்லாம் செய்வாங்க, தாங்களே கடைபிடிக்காத விஷயங்களை மக்களுக்கு ஏவுவார்கள். ஒழுக்கத்தை இவங்க பேண மாட்டாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, உண்மை இவங்க பேச மாட்டாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பயப்பட சொல்லி இவங்க சொல்லுவாங்க, ஆனால் இவங்க பயப்பட மாட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள் அந்த மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் உருவாயிருவாங்க அதுவின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் அவர்களுடன் கரத்தால் போராடினாரோ அவர் மூமின், யார் நாவால் போராடினாரோ அவரும் மூமின், யார் உள்ளத்தால் போராடினாரோ அவரும் மூமின், அதற்கு பிறகு ஈமான் என்பது கடுகளவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி வருவாங்க, இவங்களுக்கு அடைக்கலம் தர்றவங்க மூமின் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மூணு தலைமுறையினர் யார், அப்போ குலஃபாய் ராஷிதீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 30 வருஷம் அதோட இவங்க முடிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி கிடையாது, அதாவது அபூபக்கர் ஒரு ஆள் டிசைட் பண்ணார், யார் ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட போர் புரியறதுக்கு அபூபக்கர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது தோணிச்சு, ஜமாத்துக்கு தோணலை. ஆனால் அந்த ஜமாத் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அங்கீகாரம் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் உமருக்கு காலத்தில் அப்படி ஒரு சில விஷயம், அலி விஷயத்தில் ஒரு சில விஷயம், உஸ்மான் காலத்தில் சில விஷயம், அதுக்கப்புறம் ஒரு சஹாபிக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது, அந்த சூப்பர் பவர் குலஃபாய் ராஷிதீன்களுக்கு அப்புறம் யாருக்கும் கிடையாது. மாவீரனுக்கு கிடையாது, பின்னாடி வாழ்ந்த அனசல்யானுக்கு கிடையாது, இப்னு அப்பாஸுக்கு கிடையாது, இப்னு உமருக்கு கிடையாது, இவங்க யாருக்குமே இந்த கேரண்டி கிடையாது. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனால் இவங்க நாலு பேர் என் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, அவங்க ரெண்டு நாலு பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க செத்து போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் 100 வருடம் சஹாபாக்களுடைய ஜமாத் என்ன சொல்லுதோ அதுதான் அகீதா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வணக்க வழிபாடு. இதில் ஜமாத் தராவி ஜமாத் எழுதுங்க, தராவி இப்படி ரசூல் அப்படி உமர்லேன்னு ஏற்படுத்தினாங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அவ்வளோதான், 20-ஆ 8-ஆங்கிறதுல அவங்களே மாற்று கருத்து இருக்குது. ஆனால் இஷாவுக்கு அப்புறம் ஒரு ஜமாத் ஏற்படுத்தினது மார்க்க அடிப்படையில் பிதுவத்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சஹாபாக்களுடைய ஜமாத் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, குலஃபாய் ராஷிதீன்களில் 3 குலஃபாய் ராஷிதீன்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கத்தில் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தொழுதுருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தொழுவாத ஒரு செயலை இவங்க செய்யவே மாட்டாங்க. அப்போ தராவி தொழுகையை வந்து பிதுவத்துன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது நேரம், அதாவது சிறந்தது இது, அதாவது இது தாழ்ந்த செயல், இஷாவுக்கு முடிஞ்சு உடனே தொழுகிறது தாழ்ந்த செயல், நைட்டில் தொழுகிறது தான் சிறந்தது. இதுதான் மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி தான் சொல்லணுமே தவிர, நாம் நைட்டில் லாஸ்ட். இன்னொரு முக்கியமான மேட்டரும் சொல்லிடுறேன், நான் கடைசி பகுதியில் தான் தொழுகிறேன், உடனே ஒரு ஃபித்னா உருவாக்கி விட்டுருவாங்க, இவன் பார் புதுசாக தராவி வந்து தொழுவலன்னு, நான் கடைசி பகுதியில் தான் தொழுகிறேன், எது சிறந்ததோ அந்த நேரத்தில் செய்யணும்னு தான் நானும் வலியுறுத்துகிறேன்,
ஆனாலும் முன்னாடி செய்கிறவனை பார்த்து பிதத்துன்னு சொல்லக்கூடாது. இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சுன்னத் ஜமாத்தை அக்செப்ட் பண்ணிருச்சு, தௌஹீத் ஜமாத்தை அக்செப்ட் பண்ணிருச்சு, இங்கே ஹரம்லையும் அக்செப்ட் ஆயிருச்சு, ஈரான் ஷியாக்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்லையும் தராவி தொழுகை ஜமாத்தோட நடக்குது. அது பிதத்து கிடையாது. இதுக்கு அங்கீகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போன மாதிரி தான் கணக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஸ்ட்டு 100 வருஷத்தில் இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடச்சிருச்சு. அப்போ ரெண்டாவது தாபீன்களும் தபோ தாபீன்கள் இப்போ இந்த 200-300 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வருஷம், அடுத்த 100 வருஷம், அடுத்த 100 வருஷம், இந்த 300 வருஷம் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா முஹத்தீஸீன்களும் புகாரி இமாமு, முஸ்லீம் இமாமு, அதில் மெயினான இமாம்கள் பார்த்தீங்கன்னா மோத்தா மாலிக் இமாம் ஃபஸ்ட்டு ஹதீஸ் கிதாப் ஹிஜ்ரி 80-90 எழுதப்படுது. ரசூலுல்லாஹ் செத்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முசன்னஃப் இப்னு அபி சைபா, அது பார்த்தீங்கன்னா 37,000 ஹதீஸ் அதில் எழுதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமது இமாம் முஸ்னத் அகமது அந்த ஹதீஸ் எழுதப்படுது. அவருடைய மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீமு புகாரி இவங்க எல்லாமே அவருடைய மாணவர்கள் தான். அவங்கள்டிருந்து புகாரி இமாமு முஸ்லீம் இமாமு இவங்கெல்லாம் எழுதுகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் உம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை இவங்க எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரசூல்லா சொன்ன செய்திகள் எவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கணும், அதுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கணும். இந்தந்த அடிப்படையில் இருந்தால் தான் அந்த ஹதீஸு ரசூல்லா சொன்னதாக நாம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் போட்டாங்க. இந்த ரூல்ஸ்கள் அதாவது இந்த ஹதீஸ் கலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை வந்து குரானில் எங்கேயாவது காட்ட முடியுமா, ஹதீஸில் எங்கேயாவது காட்ட முடியுமா? சஹாபாக்களுடைய ஜமாத்தில் கூட இந்த விஷயம் கிடையாது. அதாவது இந்த தாபீன்களும் தபோ தாபீன்கள் உட்காந்து மார்க்கம் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறதுக்காக அவங்க ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயமும் நமக்கு எப்படி ஆதாரம்? இப்போ உட்காந்து சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, முஹத்தீஸீன்கள் வந்து ஹதீஸில் உசூல்லாம் போட்டு வச்சுட்டாங்க, அந்த உசூல் நான் ஏன் ஏற்றுக்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் பலவீனம் பலம்னு பேசினா ஏப்பா இந்த முஹத்தீஸினுடைய இந்த உசூலுக்கு மாற்றமாக நீ கொண்டு வந்த ஹதீஸ் இருக்குது, அதனால் அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னால் முஹத்தீஸின் யாருங்க, அவர் ஏங்க எனக்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ் இருக்கா அவ்வளோதான், அதை பார்த்து தான் செயல்படுவேன்னு சொல்லி எவனாவது பேசுனா அவன் வழிகேடன், அவன் வலி அது வழிகேடு. ஏன்னா ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்த அந்த அடிப்படை படி இது வந்து வழிகேடு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. முஹத்தீஸின் பொறுத்த வரைக்கும் இந்த உசூல் இருக்கு இல்லையா, ஒரு ஆளுடைய முடிவு கிடையாது. வெறும் புகாரி இமாம் ஒரு உசூலை போட்டு எல்லாரும் ஏற்றுக்க சொல்லி சொன்னாங்களா கிடையாது, முஸ்லீம் ஒரு உசூலை போட்டு எல்லாரும் ஏற்றுக்கிட்டே ஆகணும்னு சொன்னாங்களா கிடையாது. ஒட்டுமொத்த முஹத்தீஸின்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட உசூல்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஹதீஸ்கள் வந்து தரம் பிரிக்கப்படுது. இதுக்கு வந்து ரசூல்லாவுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸும் காரணமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசூல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை ஒருபோதும் வழிகேட்டில் ஒன்று சேர்க்க மாட்டான். என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் வழிகேட்டில் ஒருபோதும் ஒன்று சேர்க்க மாட்டான். அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, உம்மத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா அது தப்பு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டா அப்போ எல்லா பள்ளிவாசல்லையும் நோன்பு திறக்கிறது கஞ்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு குரானில் இருக்கான்னு கூட பார்க்கக்கூடாது, ஹதீஸில் இருக்கான்னு கூட பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா உம்மத்தை அக்செப்ட் பண்ணிருச்சு அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை உட்காந்து நாம் நோண்டிக்கிட்டு இந்த ஆயத்துலேருந்து எனக்கு இப்படி தோணுது, இந்த ஹதீஸ்லேருந்து எனக்கு இப்படி ஒரு தோணுது, இதெல்லாம் மார்க்கமாயிடாது. ஏன்னா யாருக்குமே இல்லாத இறையச்சம் எனக்கு மட்டும் இருக்குன்னுலாம் சொல்லி யாருமே இங்கே தம்பட்டம் அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஹதீஸில் இந்த தனியாக இருக்கிறத விட, ஒரு ஆள் தனி ஒரு ஆளுடைய ஃபத்வாவை விட ஒரு பெரிய கும்பல் சொல்லக்கூடிய, அதாவது பெரிய கும்பல்னால் இங்கே இருக்கிற இந்த ஒரு சின்ன குரூப் மட்டும் எடுத்துக்கூடாது, பெரிய பெரிய அந்த ஜமாத்தே சேர்ந்து சொல்ல ஒரு ஃபத்வா வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஷைத்தான் மனிதர்களை பொறுத்தவரை ஓனாய் போன்றவன், தனித்து நிற்கும் ஆட்டைத்தான் ஷைத்தான் வேட்டையாடுவான். இது யார் அறிவிக்கிறாங்க ஹதீஸ்னா, முஆத் பின் ஜபல் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது அபுதாவுதில் பார்த்தீங்கன்னா 847, அகமதில் 22458, அகமதில். இதில் இன்னொரு ஹதீஸ் முக்கியமான ஹதீஸு, இது பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் 387 ஹதீஸாக வருது. இது வந்து ரசூலா சொல்லக்கூடிய ஹதீஸு. உமர்லேனும் அறிவிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற அதே இடத்தில் நின்று நான் உங்களிடம் இப்போது பேசுகிறேன். உமர்லேனும் சொல்கிறாங்க, இவரும் கடைசி கட்டத்தில் ஒரு பயான் செய்கிறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நின்று தான் பேசுனாங்க, அதே இடத்துல நின்று நானும் பேசுகிறேன். என்ன பேசுனாங்கன்னா,
என்னுடைய தோழர்களை பின்பற்றுமாறு உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய தோழர்களை நீங்கள் பின்பற்றுங்க, பிறகு அதற்கு அடுத்த தலைமுறையை பின்பற்றுங்க, பிறகு அதற்கு அடுத்த தலைமுறையை பின்பற்றுங்க, பிறகு பொய்கள் சகஜமாகிவிடும். சத்தியம் செய்ய அழைக்காமலேயே சத்தியம் செய்வார்கள், சாட்சிக்கு அழைக்கப்படாமலே சாட்சியம் சொல்வார்கள். யாருக்காவது சொர்க்கம் செல்லும் ஆசை இருந்தால் முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டுவிட வேண்டாம். சொர்க்கத்துக்கு போகிற ஆசை இருந்தால் ஜமாத்தை விட்டுறாதீங்க. இப்போ ஜமாத் சொல்லிருச்சு, வருஷா வருஷம் பொருளுக்கு ஜர்மம் கொடுக்கணும், ஜகாத்து கொடுக்கணும்னு ஜமாத்தில் நடைமுறை இருக்குது. இதுக்கு மாற்றமாக தங்கம் தங்கமாக ஒரு ஹதீஸ் கிடைச்சா கூட அது நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜமாத்துடைய ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட், இதில் ஒரு மாற்று கருத்தே கொல்லக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்கிறேன், தனித்து நிற்கும் மனிதருடன் தான் ஷைத்தான் இருப்பான், இருவராக இருந்தால் ஷைத்தான் ஓடி விடுவான். அதே மாதிரி ஒரு ஊரில் தனித்து நம்ம செயல்படக்கூடாது. ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கூட கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஈமான் உங்களுக்கு நல்லா தெரியுது. தனியாக இருக்கும்போது எவ்வளோ வசுவாசு வருது, எங்கேயாவது ஒரு வெளியூரில் போய் ஒரு மாதம் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்படியே நம்மளை சைத்தான் போட்டு அமுத்திடுறோம். விதவிதமான சிந்தனைகள், மறுபடியும் ஒரு சினிமா பார்த்தோம்னா இதை போய் பார்க்கலாமான்னு ஆசை வருது, என்னென்னமோ ஒரு சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டங்கள் ஏற்படுது. கூட ஒரு தொழிலாளி நம்ம கூட இருந்தானா அந்த சைத்தானு காணோம், பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய பேச்சு பேசிகிட்டு இருப்போம், அவன் கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கங்க சைத்தானுடைய பேச்சு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரெண்டு பேராக இருந்துக்குங்க, ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆளை இழுத்துங்க சொல்லிட்டு முக்கியமான ஒரு மேட்டரை சொல்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தால் மூன்றாவதாக சைத்தா இருப்பான். ரெண்டு ஆள் இருங்கன்னொடனே ஒரு லேடிஸ் இழுத்து போட்டுறாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் தனியாக இருந்தால் சைத்தான் வந்துடுவான், ஒரு பொம்பளை ஒன்று இருக்குது அதை இழுத்து போட்டுறாதீங்க, மூணாவதாக இப்போ சைத்தான் வந்துடுவான். எவ்வளோ அக்கறையாக ஹதீஸ் வருது பாரு. நம்ம வந்து எப்படி இப்படிலாம் நம் இவனிங் எப்படி நோண்டுவானுங்க, ஏன்டா அந்த பொம்பளை கூட பேசிகிட்டு இருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கள தனிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ஆளை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அப்பயே ஏற்பாடு பண்ணிட்டு போகிறேன். மூணாவதாக வந்து பொம்பளை வச்சுக்காதீங்க, ரெண்டாவதாக அது சைத்தான் அப்பயும் வருவான். இதை மூன்று தடவை திரும்ப திரும்ப கூறினார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு உங்கள் மீது ஜமாத்தை பற்றி பிடிப்பது கடமையாகும். குலஃபாய் ராஷிதின் கடமைன்ட்டாங்களா, அடுத்தது ஜமாத்து. ஜமாத்தை பற்றி, ஜமாத்துனா எது அதுவும் புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்னா ஜமாத்துன்னா அவன் ஜமாத்தை பற்றி பிடிச்சிட்டோம்னா நரகத்துக்கு தான் போவான். இதுக்கு பேர் ஜமாத்து கிடையாது. தலைமுறையில் சிறந்தவங்க ஜமாத்துனா யார், ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க, அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அப்புறம் யார் ஹசன் ஹுசேன் அவங்க அப்புறம் இப்னு உமர் இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்து, அப்புறம் திருமிதி இமாம் முஸ்லீம் இமாம் புகாரி இமாம் இவங்க அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுதான் ஃபைனல். இதுக்கு மாற்றமாக குரானு நான் உட்காந்து படிக்கும்போது எனக்கு தோணுதுன்னு வையே, அதுக்கு அந்த மீனிங் எடுக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தனித்து இருக்கும் நபரைத்தான் சைத்தான் இருப்பான், அதிகத்தை கண்டால் சைத்தான் தூரம் ஓடுவான். யாருக்கு அவருடைய நற்செயல் மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் மூமின், யாருக்கு அவருடைய பாவம் மன வருத்தத்தை தருமோ அதுவும் அவரும் மூமின் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஜமாத்தை பின்பற்றணும், ஜமாத்து போகணும்போ இப்போ இவங்க வச்சிருக்கிறதெல்லாம் ஜமாத்து கிடையாது. ஜமாத்துங்கிறது இங்கே இஸ்லாம். யார் அவன் தன்னை வந்து வேற ஒரு குரூப்புக்கு சொந்தக்காரன் சொல்லிக்கிட்டானோ அதுக்கு பேர் என்ன, ஃபிர்கா. அதுக்கு பேர் என்ன, ஃபிர்கா. அது குரானில் பார்த்தீங்கன்னா ஆறாவது அத்தியாயத்தில் 159 வசனத்தில் வரும், இன்னல் லசீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷையின் அப்படின்னு நல்லா சொல்கிறான். நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய தீனை பிரித்து பல பிரிவினர்களாக ஆகிவிட்டாரோ அவர்களின் எந்த காரியத்திலும் உமக்கு நபியே சம்பந்தம் இல்லை. இப்போ ஜமாத்து ஃபிர்கானா என்ன அப்படின்னா, ஃபிர்கானா ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த மரம் இருக்கு இல்லையா, மரம் வந்து ஜமாத்து. ஃபிர்க் ஃபிர்க் அப்படின்னா அதுலேருந்து ஒரு இலை கட்டாயி உழுவுதுன்னா அதுதான் ஃபிர்க், ஃபிர்க் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்போது அங்கேருந்து உதிர்ற மலை இலை இருக்குல்ல, அவன் பிரிஞ்சு போகிறான் பாரு, அவன் தான் ஃபிர்கா. எங்கே அவன் மரம் பாருங்க அங்கேயே நின்றுட்டுருக்கோம், அதுலேருந்து ஒரு இலை மட்டும் கட்டாயி கீழே போய் உழுவோம், அவன் தான் ஃபிர்கா. அப்போ பிரிஞ்சு போனவன் தான் பிரிவினைவாதியே தவிர அதே இடத்துல நின்றுட்டுருக்கிறவன் வந்து அவன் பிரிவினைவாதி கிடையாது. அப்போ அந்த ஃபிர்காவில் போய் நாம் போய் சேரக்கூடாது. முஸ்லீம்களுடைய ஜமாத்து, நான் வந்து அதாவது நான் இஸ்லாத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து நான் வந்து பார்ப்பேன் குரானில் இருந்தால் நேரடியாக இருக்கா. உதாரணத்துக்கு பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, குரானில் நேரடியாக இருக்கு, இதுக்கு வந்து எந்த ஒரு விளக்கமும் நமக்கு தேவையில்லை. அடுத்தது ஹதீஸில் வருதா, தொழுகை 5 நேரம் தொழுகை, இதில் எந்த குழப்பமும் இல்லை. மெய்றி விளக்கம் வருது, சிறுக்கு வைக்கிற இமாம் மாடி தொழுகலாமா கூடாதா. இப்போ என்ன பண்ணுன்னா, குலஃபாய் ராஷிதீன்கள் சொன்னாங்களா சொல்லு நீ, இல்லை இந்த ஆயத்தில் இப்படி மீனிங் வை வை, இந்த ஆயத்தில் உனக்கு மட்டுமா தெரியும், இந்த ஆயத்துக்கு நீ மட்டும் சொந்தக்காரனா, மொத்த உம்மத்து சொந்தம்
அப்போ எல்லாரும் சேர்ந்து மீனிங் எடுக்கணும் இந்த ஆயத்துக்கு. அப்போ முதல்ல இந்த ஆயத்துக்கு அவர் என்ன சொன்னார் சொல்லு அப்படின்னு பார்த்தா மாட்டிக்குவான். ஏன்னா உஸ்மான் என்ன சொல்கிறாங்க, குலப்பவாதிகள் பின்னாடி நின்று தாராளமாக தொழுவில்லான்ட்டாங்க. அப்போ தர்கா கட்டுறது கூடுமா கூடாதா, இவன் என்ன சொல்கிறான், இந்த ஹதீஸ்லேருந்து இதுதான் மீனிங்கு, இதுதான் மீனிங்காக உக்காரு. முஸ்லீம் இமாம் சொல்லியிருக்காங்களா, புகாரி இமாம் சொல்லியிருக்காங்களா, எல்லா முஸ்லீம் ஜமாத் அந்த காலத்து, அதாவது இந்த சிறந்த மனிதர்கள் இவங்க, அதில் ஒரு நாள் சொல்லியிருந்தா அக்செப்ட் கிடையாது. ஜமாத்து பெரும்பான்மை சொல்லியிருக்கான்னு எடுத்து பிடிச்சோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி வழிகாடு என்ன ஆயிரும், ஃபில்டர் ஆயிரும், எல்லாரும் ஓடிடுவாங்க. மீதி நிற்கிறது எது நிற்கும் அப்படின்னா, ட்ரெயினில் எப்படி தொழுகிறது, இந்த ஏரோப்ளைனில் போனால் எப்படி, இதில் வச்சு இவங்க அவ்வளோ பெரிய ஃபித்னாலாம் பண்ண முடியாது, புரியுதுங்களா. இதில் வந்து பெரிய லெவலில் இவங்க ஃபித்னா பண்ண முடியாது. நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி போய்க்கணும், குரானில் நேரடியாக நமக்கே புரியுதா எடுத்துக்கணும். வளைச்சி திரிச்சான்னா சரி பாவா நீ குலஃபா ராசிதிலிருந்து காட்டு, இல்லைன்னா முஸ்லீம் ஜமாத்திலிருந்து நீ காட்டு, இதில் இருந்தால் நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி இது புரிஞ்சிக்கணும். இது ஒரு முக்கியமான மேட்ரு. அதே மாதிரி இஜ்மாவை பற்றிய, அதாவது இஜ்மாவை பற்றிய இன்னொரு முக்கியமான ஆதாரம், ஒரு ரெண்டு ஹதீஸ் இன்ஷால்லாஹ் இதோடு முடிச்சிக்கலாம். என்ன ஹதீஸ் அப்படின்னா, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கூடிய ஹதீஸ். அவர் சொல்லிக்கிறார்ல, முஆத் பின் ஜபல்னு முக்கியமான ஆளுன்ட்டு, இவர் ஆளுநராக ரசூலாக அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது யமனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க, யமனை நோக்கி அனுப்பிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே நீ எவ்வாறு தீர்ப்பளிப்பாய், நீ எப்படி ஃபத்வா கொடுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய புத்தகத்திலிருந்து ஃபத்வா கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதில் காணவில்லை என்றால், இதை கேள்வி நான் கேட்டேன்னா பல பேர் வந்துடும், என்னது குரானில் இல்லையா, குரானில் எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு இவங்க சொல் கொண்டு வந்தாலே சொல்கிறாரு குரானில் எல்லாமே இருக்காது அப்படின்னு. அவள் குரானில் இல்லையா, அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லையா, அல்லாஹ்வுக்கு தெரியாதா, இப்படி அபத்தமான பேச்சு. குரானில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையின்படி நான் பார்ப்பேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதிலும் காணாவிட்டால், அதுலேயும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அப்போ இருக்குது சில விஷயங்கள் அப்படி, அப்போ அதிலையும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன். அப்போ சொல்கிறாங்க, குரானிலும் நபியுடைய வழிமுறையிலும் இல்லாமல் இருக்கும்போது நல்லடியார்களின் தீர்ப்பிலும் காணாவிட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இது எக்ஸ்ட்ராவா, குரானில் பாரு என் வழிமுறையில் பாரு, இல்லைன்னா முஸ்லீம்கள் நல்லவங்க இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு, அதிலையும் காணாவிட்டால் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மூணாவது சொல்கிறாங்க. மூணாவது சொல்லும்போது, நான் என்னுடைய முயற்சியால் ஒரு முடிவு எடுப்பேன், அதுக்கப்புறம் நானாக உட்காந்து ஒரு ஐடியா பண்ணி நான் ஒரு முடிவு எடுப்பேங்கிறேன். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனே தன்னுடைய தூதருடைய பிரதிநிதிக்கு தான் தூதர் பொருந்தி கொள்ளும் விதமாக தீர்ப்பளிப்பதை கற்றுக் கொடுத்தான், எனக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி நீ ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்ட, அதாவது என்கிட்டருந்து நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்ட, அதாவது டாக்டர் பட்டம் கொடுத்துட்றாங்க மாதுவின் ஜவலுக்கு, இந்த சமுதாயத்துடைய ஆலிம் இவர் அப்படின்னு சொல்லி மாதுவின் ஜவலை வந்து ரசூலா டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க, அப்போ எதுலேருந்து எடுக்கணும், குரான்லேருந்து எடுக்கணும், ஹதீஸ்லேருந்து எடுக்கணும், இல்லைன்னா முஸ்லீம் ஜமாத்துலேருந்து எடுக்கணும், அதுலேயும் இல்லைன்னா தான் நாம் உட்காந்து ஆய்வு பண்ணோம். இவங்க எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக ஆய்வுக்கு போகிறாங்க, அங்கே தான் ஃபித்னாக்கள் வந்து ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு ஹதீஸ் உமர்லியானோ அறிவிக்கூடும், இது ரசூல்லாவுடைய தொடர்புடையது, அது முன்னாடி இது எங்கே இருக்குது அப்படின்னா 23443 முசன்னஃப் இப்னு அபி சைபாங்கிற அந்த நூலில் வந்து இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த ஹதீஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா உமர்லியானோடைய கவுல் வருது. இந்த அபிசைபாவை பொறுத்த வரைக்கும் இந்த முசன்னஃப் இப்னு அபிசைபா இருக்குல்ல, அது எப்படின்னா புகாரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரசூலா செஞ்சதாக மட்டும்தான் இருக்கும், அதில் எப்படின்னா ரசூலா செஞ்சதாக ஹதீஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஹதீஸ் இருக்குல்ல, அடுத்த கேடரில் அதை கொண்டு வருவாங்க. அவங்களே சீக்வன்ஸ் பண்ணுறாங்க பாரு, ரெண்டாவது ஆதாரம் யார், மூணாவது ஆதாரம் யார், அப்புறம் தாபீன்லேருந்து அவங்களே கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ரசூலா செஞ்சுருக்காங்கம்மா, அது கூடவே இவரும் செஞ்சுருக்காரு, அது கூட தாபீனும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த ஹதீஸ் கிதாபில் 38 ஹதீஸ் இருக்கும், எல்லா சஹாபாக்களுடைய அக்வால்லாம் சேர்த்து. இதில் உமர்லியானோ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆட்சி டைமில் காஜி சுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வந்து கூஃபாவுடைய அவர் ஆளுநர், அவருக்கு வந்து லெட்டர் எழுதி போடுறாங்க. என்ன லெட்டர் எழுதி போடுறாங்க அப்படின்னா, ஒரு விவகாரம் உன்னிடத்தில் வந்தால் சொல்கிறாங்க, ஒரு பஞ்சாயத்து அதாவது தீர்ப்பளிக்கிற நீதிபதி அவர், அவர்கிட்ட சொல்கிறார், ஒரு விவகாரம் உன்னிடத்தில் வந்தால் குரானில் இருந்தால் அதன்படி தீர்ப்பு அளி, குரானில் இருந்தால் அதன்படி நீ தீர்ப்படி, இல்லாவிட்டால் மக்கள் உன்னை சோதனையில் ஆழ்த்தி விடுவார்கள். குரானில் வரம்பு மீர், குரானில் இல்லாத நீ சொன்ன மக்கள் உன்னை ஃபித்னாலும் ஆழ்த்திடுவாங்க. அதிலும் இல்லாவிட்டால், இவரும் சொல்கிறார் குரானில் இல்லாதது இல்லாவிட்டால் நபி வழியில் இருந்து தீர்ப்பளி, குரானிலும் நபி வழியிலும் இரண்டிலும் இல்லாவிட்டால் பிறகு எதன் மீது மக்களின் இஜ்மா உள்ளதோ, ஒருமித்த கருத்தில் மக்கள் எதை ஏற்றுக்கிட்டாங்களோ அதை வச்சு தீர்ப்பளி,
பிறகு அதுவும் சொல்கிறேன், இந்த மூன்றிலும் இல்லாவிட்டால், குரான்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை, மக்களுடைய இஜ்மாலையும் இல்லை அப்படிங்கும்போது, நீயாக இஜ்திஹாத் செய்து மக்களை விட முன்னால் செல்ல விரும்பணும். அதாவது மக்களுக்கு முன்னாடி புதுசாக ஒரு விஷயம் நீ கண்டுபிடிக்க ஆசைப்பட்டேன்னா செஞ்சிக்கோ, ஆனால் என்னை கேட்டால் செய்யாமல் இருக்கிறது பெட்டர். அப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, இன்றைக்கி நாம் பிறை நிலைப்பாடு எடுத்துருக்கிறோம்ல, ஆக்சுவலாக குரான் ஹதீஸில் நேரடியாக அது இல்லை, குரானில் நேரடியாக எங்கேயும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி இல்லை, ஹதீஸ்லையும் இந்த மாதிரி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஜ்மாவிலையும் இது இல்லை. இஜ்மா என்ன, பிறகு கண்ணில் பார்த்து தீர்மானம் பண்ணுறது தான் இஜ்மா. அது காலையில் பார்க்குறதா நைட்டு பார்க்குறதா ரெண்டாம் பட்சம், மொத்தத்தில் கண்ணில் பார்க்க வேண்டியதில்லை, சயின்டிஃபிக் கால்குலேஷன் எடுத்துக்கலாங்கிற அந்த கான்செப்ட் இஜ்மாலையும் இது கிடையாது. இது வந்து என்னது, இஜ்திஹாது புதுசாக. இது டெக்னாலஜி வர வர தான் என்ன ஆகும், டெவலப் ஆகும். இதை வச்சு அவனை குற்றம் பிடிக்கூடாது, நீ வந்து பாவி, நீ குரான்லேருந்து நான் அதாவது இந்த ஆயத்தை வச்சு நான் விளக்கம் சொல்கிறேன், நீ ஏற்றுக்க மாட்டேன். விளக்கத்தை தான் அவன் மறுக்கிறான், ஒரிஜினல் கதீம் ஆயத்தை அவன் மறுக்கிறான், யாசினில் அப்படி ஒரு ஆயத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதையெல்லாம் அவன் மறுக்கல, அவன் என்ன சொல்கிறான், விளக்கம் இருக்குங்க, அதை வச்சு பிறைய தீர்மானிக்க சொல்லி அந்த ஆயத்தில் ஒன்றும் எனக்கு தெரிகிற மாதிரி இல்லைங்க, அது ஏன்னா ஒரு மாதிரியே மூடலாக பேசுது, அது ஒரு ஒரு பட்ட வெளிப்படையாக அது பேசலை, இத்தனை நாளாக செஞ்சோம் சரி ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சுக்கலாங்கிறானா, இவனை பாவின்னு தீர்ப்பளிக்கக்கூடாது. அதாவது நாம் ஒரு ஸ்டெப்பு அட்வான்ஸாக வந்துட்டோம், உமர்லேயே சொல்கிறாங்க நீ அட்வான்ஸாக போகிறதா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறது தான் நல்லதுங்கிறேன். அப்போ அட்வான்ஸாக போகலாம், தப்பு கிடையாது, ஆனால் அட்வான்ஸாக வந்துட்டு மற்றவனுக்கெல்லாம் அவங்க குரானம் மறுத்து அது எந்தளவு காஃபிர் ஃபத்வாலாம் ஹிஜ்ரி கமிட்டிலாம் கொடுக்குறாங்க, தவறான நாளில் நோன்பு வைக்கிறான், தவறான இதுக்கு முன்னாடி நாம் வச்சது அப்படி தானே வச்சோம், அப்போ அதையெல்லாம் வச்சு ஃபத்வாலாம் கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ இது வரைக்கும் ஃபைனல், அதாவது குரானு ஹதீஸு இஜ்மா, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆய்வு. இது லேட்டஸ்ட், இதில் வந்து ஒன்றும் பெருசாக நீங்கள் நரகத்துக்கெல்லாம் போயிட மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஹிப்லாவை பார்த்து தொழுவணுமா என்ன, ஹிப்லா எதுனே தெரியாது, வானத்தால் காபாவுக்கு மேலே இருக்கீங்க, எப்படி தொழுவீங்க, எப்படி தொழுதாலும் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அதில் எவனா ஒருத்தன் ஃபத்வா பிடிச்சி காபத்துல அப்படி இருக்கும்போது நீ தொழுவ உனது நிறைவேறல, நீ கீழே இறங்கினா மறுபடியும் தொழுவணும் அப்படி இப்படி நீ எவனாவது போட்டு நோண்டான்னு வச்சுங்க, அல்டிக்கவே வேண்டியதில்லை, நரகத்துக்கெல்லாம் நீங்கள் இஜ்திஹாத்தில் போயிடவே மாட்டீங்க. இதுக்குள்ளேயே வரம்புல இருந்தால் இதில் என்னென்ன ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அகீதாக்கள் எல்லாமே ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த தர்கா வழிபாடு, இந்த இறந்தவர்கள் செவியேற்பாளர்கள்லாம் மாட்டார்கள், இது எல்லாமே நீங்கள் அந்த இமாம்கள்ட்ட போய் கேளுங்க பாருங்கள், மாற்றமாக தான் இருக்கும். இந்த ஷாபான் 15 விஷயமே எடுத்துக்கோ, என்ன சொல்கிறாங்க மாற்றமாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தராவி தொழுவிக்கிறது கூலி வாங்கலாமான்னு கேட்டால் அந்த இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி இந்த சின்ன சின்ன ஜமாத்துகள், ஏதாவது சின்ன சின்ன ஃபிர்காக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க செய்கிற எந்த வழிகேடும் நிற்கவே நிற்காது. இந்த அடிப்படைக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வழிகட்டவன் அந்த காலத்துலேயும் இருப்பான், சஹாபாக்கள் காலத்திலேயே தானே அபூஜைல் இருந்தான், நபி சுல்லாஸ்லம் கூட தானே அபூஜையில் இருந்தான், உடனே அந்த ஹைஸ் வச்சு அந்த காலத்து ஆளே சொல்லிட்டாரு அப்படின்றோம். அப்போ அபூஜையில் சொன்னான் ரெண்டு ஆள்லான்ட்டு, அதை ஏற்றுக்குவியா, ரசூல்லாவுக்கு கூட இருந்த ஆள் இல்லை, அப்போ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஜமாத்து பெரிய கருத்து, இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம். தர்கா நிற்காது, முரியுது, இந்த எந்த ஒரு தாயத்து தகுடு இதெல்லாம் எதுவுமே நிற்காது, எல்லாமே நின்று இன்றைக்கி வந்து பியூரான இஸ்லாம் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நிற்கும். மீறி ஒரு சில இக்திலாஃப் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், அதனால் நரகத்துக்கு போகிற அளவுக்கு அது கருத்து வேறுபாடாக இருக்காது, சின்ன சின்ன விஷயமா இருக்கும். இப்போ இந்த அடிப்படை குரானுடைய நம்மளுடைய இஸ்லாத்துடைய டிக்ஷனரி என்னன்னா, குரானு ஹதீஸு அதாவது அப்புறம் இஜ்மா அதுக்கப்புறம் இஜ்திஹாது, இந்த நாலு விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு, அது லேட்டஸ்ட்டாக இஜ்திஹாத் வந்து அதுக்கப்புறம் அதுவும் இஜ்மா ஆயிரும். அப்படி ஆன இஜ்மா என்ன தெரியுமா, இதுதான் குரானுன்னு எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா, இப்போ ஜான்ட்ரஸ்ட்ல எழுதி விட்டுருக்காங்க, யாராவது ஒரு ஆள் இந்த குரானுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யாராவது ஃபித்னா பண்ணியிருக்கோமா, பண்ணுறதில்ல. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா தான் மக்கான்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல, எவனாவது ஒருத்தன் இல்லை அது ஆப்பிரிக்காவில் தான் இருக்குன்னு சொல்லி எவனாவது ஃபித்னா பண்ணுறானா, எங்கெங்க ஹஜ்ஜிக்கு இந்த பக்கம் போகிறீங்க, ஹஜ்ஜி இங்கெல்லாம் இருக்குதுன்னு எவனாவது ஒருத்தன் கிளப்புறான்னு வச்சுங்க, ஏய் என்னடா சொல்கிற ஹஜ்ஜி இங்கேயா, ஆமாங்க வாங்க இங்கே போகலாம், ஏங்க அங்கே போய் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க, நம்ம பாட்டு இங்கே போய் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கும் போய் ஹஜ்ஜு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு எவனா சொல்கிறானா, பண்ணுறதில்ல. எல்லாரும் சொல்கிறாங்க இதுதான் மீனா, இதுதான் முஸ்தலிஃபா, இதுதான் அரஃபா, இதுதான் மஸ்ஜிது நபவி, இதில் ஒருமித்த கருத்து குரானில் எங்கேயாவது இருக்கா, மதீனா இதுதான் எங்கேயாவது மேப் போட்டு இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி குரானில் எங்கேயாவது இருக்கா, ஹதீஸில் இருக்கா, எங்கேயுமே இல்லை. இஜ்மா, இஜ்மா இல்லைன்னா இஸ்லாத்துடைய ஏகப்பட்ட விஷயங்கள் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி சில விஷயங்கள் புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸில் பலவீனமான ஹதீஸே இல்லை, இது உம்மத்து இஜ்மாவுக்கு வந்துருச்சு.
அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லா ஹதீஸ் கிதாபை எழுதுகிற ஆளுங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதும் போது எங்கள் ஹதீஸ் கிதாபில் பலவீனமான ஹதீஸ் நாங்கள் கொண்டு வரலன்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வரோம். சஹி இப்னு ஹிப்பான், சஹி இப்னு ஹுசைமா, கேள்விப்படும் சஹி சஹிஹுல் புகாரி தான், அதே மாதிரி சஹி இப்னு ஹுசைமா இப்படிலாம் வருது. ஆனால் அந்த ஹதீஸ் கிதாபெல்லாம் பின்னாடி இருக்கிற இமாம்கள்லாம் விடலை, புகாரி முஸ்லீம் விடலை. நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது அவர் புகாரி சொல்லிட்டார், அவர் ஒரு ஆள் தப்பு பண்ணி தப்பெல்லாம் பண்ணல, பின்னாடி முஸ்லீம் உமாம் உகாந்து அதை நோண்டு நோண்டு நோண்டியிருக்காரு. புகாரி என் ஹதீஸ் சரியாக இருக்குன்னொன்னே முஸ்லீம் இமாம் உகாந்து நோண்டி இருப்பார், எல்லா ஹதீஸோடு செக் பண்ணு அப்படின்னு எடுத்து பார்த்து, ஆ புகாரி சொன்னது கரெக்டு. அப்போ முஸ்லீம் எழுதுனதுக்கப்புறம் முஸ்லீம் விட்டுருவாரா, திருமதி இமாம் வந்து நோண்டுவார், முஸ்லீம் இப்படி சொல்லிக்கிறேன். அப்படி எல்லாரும் நோண்டி 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 தாரகுத்னி இமாமு அகமது எல்லாம் இமாமும் நோண்டி பார்த்துட்டு கடைசியாக ஷா அலி உல்லாஹ் இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னுடைய அந்த ஹுஜ்ஜத்துல்லாஹ் பாலிகான்னு ஒரு புக் இருக்குது, அதில் வந்து அவர் சொல்கிறாரு முஸ்லீம்கள் மத்தியில் இது இஜ்மா ஆயிடுச்சு. எது புகாரி முஸ்லீம் பலவீனமான ஹதீஸு கிடையாது, ஹதீஸில் பலவீனமான கிடையாது. சில அக்வால் இருக்குது, அது நம்பர் இருக்குது பாரு, அந்த 7000 சில்லற வரைக்கும் போகும், இந்த நம்பர் போட்டிருக்கிற எல்லா ஹதீஸுமே சரியான ஹதீஸு, நம்பர் இல்லாமல் நிறைய ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது, நம்பரே இருக்காது, அறிவுப்படர் தொடரே கிடையாது, அதுக்கு சனது பலவீனம் இல்லை, தொடரே இல்லாமல் ஹதீஸ் நிறைய இருக்குது, புரியுதா? அப்போ அந்த ஹதீஸுக்கெல்லாம் யாரும் வந்து வக்காலத்து வாங்கலை. இது வந்து இன்றைக்கி வந்து முஸ்லீம் இஜ்மாவாக ஏற்றுக்கொண்ட விஷயம், இதில் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா மைக்கில் தொழுவர் நடத்துறது, இது வந்து குர்ஆன் ஹதீஸில் இல்லாதது, ஆனால் முஸ்லீம் இம்மத் வந்து இன்றைக்கி வந்து இஜ்மாவை ஏற்றுக்குச்சு. இங்கே மைக் இருக்கும், மாம் தொழுவரம் எங்கே இருப்பான், பெரிய எங்கே டெல்லி ஜாமியா மஸ்ஜிதெலாம் போனீங்கன்னா தெரியும், இமாமு வந்து 500 மீட்டர் தள்ளியெல்லாம் காபத்துல்லால் போனீங்கன்னா அப்படி தான், 500 மீட்ரு தள்ளியெல்லாம் இருக்கும். ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னாங்க, இந்த இதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இமாமுக்கு வந்து தவறு பண்ணால் பின்னாடி சுட்டி காட்டணுமா, இவன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்தானா எப்படி சுட்டி காட்டுவான், அப்போ அதனால் தொழுவக்கூடாது. மாமு எந்திரிச்சாலும் சுபான்லாம் சொல்லணும்ல, அவனுக்கு கேட்காது இல்லை, இப்படிலாம் ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, காலத்துடைய கட்டாயம் ரொம்ப ஓவராகி போச்சு, பள்ளிவாசல் எங்கே போய் பிடிப்பாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஜ்மா ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஜனாசா அடக்கம் பண்ணுறோம்ல, கிப்லாவை நோக்கி திருப்பி வைப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஹதீஸில் எங்கேயுமே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா உம்மத் இஜ்மாவாக அதை செஞ்சிட்ருக்கு. இதில் போய் ஃபித்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத இன்றைக்கி லேட்டஸ்ட்டு முஸ்லீம் ஜமாத்துகள் எல்லாரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இதே இப்போ பிறை மேட்ரு எடுத்துங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, நம்ம வந்து இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்ஷால்லாம் இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கத்தில் புதுசாக எந்த ஒரு அகீதாவும் நம்ம மேலே திணிச்சிட முடியாது, புதுசாக எந்த ஒரு கொள்கையும் அவன் சொல்லி நம்மளை போட்டு இது பண்ண முடியாது. சரி, அப்புறம் ஒரு சில விஷயம் நம்ம பேச வேண்டியது வருது, உடனே அது ஒரு டவுட் வரும், இப்படி குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவுக்கு மாற்றமா, யாஜூஜ் மாஜூஜ் மேட்டர் நம்ம பேசுவோம், இதில் என்ன பிரச்சனைனா இது அகீதாவும் கிடையாது வணக்க வழிபாடும் கிடையாது. அது என்ன, அது வரலாறு, வரலாறுங்கும்போது முன்னறிவிப்புகள், முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து அந்த விளக்கங்கள் கிடைக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த இமாம்கள் வந்து அந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்மந்தப்பட்ட அந்த ஃபித்னாவை அவங்க அட்டன் பண்ணல, இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக எங்களுக்கு முன்னாடி அவங்க அடையாளம் கண்டிருப்பேன். இப்போ அதில் கூட நான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் மேட்டரில் நான் என்ன சொன்னேன், இது நான் மட்டும் சொல்லலை, ஒரு லிஸ்ட் எடுத்து நான் சொன்னேன், யார் யார் சொல்கிறார், இஸ்ரார் அகமது, அப்புறம் இம்ரான் பின் ஹுசைனு, அப்புறம் அவர் இன்ஜினியர் முகமது அலி, அப்புறம் ஷியாக்கள் ஒரு சில ஆலிம்கள், இவங்க எல்லாருமே அஹல் ஹதீஸில் டாப் ஆலிம்கள், அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய ஆலிம்கள், இவங்க எல்லோரும் ஒத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்லி துல்கர்னா என்ன இவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அது வந்து முரண் கிடையாது, ஏன்னா அது சட்டத்திட்டமும் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. அப்போ அதை வச்சு ஒன்றும் இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த அமர்வுகளில் இன்ஷால்லாம் ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த அடிப்படையான ஏதோ ஒரு விஷயங்கள் இன்ஷால்லாம் எடுத்து பார்ப்போம். அடுத்த வாரம் இன்ஷால்லாம் விதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எடுத்து பார்ப்போம். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்.